என்ன நடக்குது ஏதுன்னு தெரியாம ரஜினி வந்திருக்காரா? ரஜினி வந்தா கட்டை ஐஸ்வர்யா வந்திருப்பாங்க. உன்னை எப்பேரான பாக்கலாம், அவங்கள எப்போதான் பாக்க முடியும். போயிட்டு பாத்துட்டு வந்து அப்புறமா பாக்குறேன். படத்தை கழி வை. ஏய் ரஜினி, ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காங்களா? எனக்கு ரஜினி முன்னாடியே தெரியும். என்ன ஓடுறானுங்க இவங்க? நீதான் அவுட் அவுட்டா போயிடுறா. நான் எல்லாம் இருக்க பத்து மேலேயே லப்பர் கிளவுஸ் இல்லாம ஏறுவேன். இதெல்லாம் சப்ப மேட்ற மேச. என்ன ரஜினி அது வைக்கிறார் பே? இதாடா ரஜினி. ஆமா இவருதான் ரஜினி. நீ ஆட்ட வேணா கேட்டு பாடி. உங்க பேச்சை கேட்டு வந்த மாதிரி என்ன செருப்பால் அடிக்கணும்டா. நானே 18 வாட்டி கஜினி மாதிரி படையெடுத்து இப்பதான் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண அதையும் கெடுத்துட்டீங்களா? இதுக்காடா போயிட்டு இப்படி ஓடியா நீங்க? இது ஒண்ணு சாதனை காத்தாடியில குமாரு. இது எத்தனை டீல் விட்டு இந்த காத்தாடியை வச்சு ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? ராசியான தலைவர் காத்தாடிடா. என்ன குமாரு, உனக்கு தான் எந்த வேலையும் இல்ல, இவங்களுக்குமா எவ்வளவு வேலை இருக்கும்? ஏன்டா இப்படி கோர்த்து விடுறீங்க? ஐயா மூஞ்சா பாரு. ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? ஐஸ்வர்யாவ பாக்க வந்த. ஐஸ் போட்டில போற வயசுல ஐஸ்வர்யா இருக்கே கொண்டு வா. ஹலோ, எவ்வளவு நேரம்ல சொல்றது? கட்டல பேண்டா சார், இவ்வளவு டைட்டா பெல்ட் போட்டு எப்படி சார் கழட்ட முடியும்? ஏன் பேண்ட கழட்டுதியா? ஓம் பேண்ட்ல கழட்ட சார். சார் ஜட்டி போடல சார், அசிங்கமா இருக்கு சார். வேணா சார். ஹலோ, செத்த கிளி கூண்டதுக்குல கழட்டல பேண்டா சார். கிளி செத்த விஷயம் இவருக்கும் தெரிஞ்சிருச்சா? டீ என்னடா இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் லே போட்டு பேசுறாரு. டீ அவரு லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இல்ல, லே அண்ட் ஆர்டர் போலீஸ். என்ன எகத்தாள மால அங்கிட்டு இங்கிட்டு வாழ போலன்னு நாங்க பேசுற தாம்ல சுத்த தமிழ், நீங்களும் பேசுதீங்கல இட்டாந்து ஊட்டாண்ட பேஜாருன்னு தமிழால. அது ஆத்தாங்கிற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆக்கிட்டீங்கள சார். சூப்பர் சார், எனக்கு கூட நீங்க பேசுற மதுரை பாஷை ரொம்ப பிடிக்கும் சார். இது மதுரை பாஷை இல்லல, திருநெல்வேலி பாஷை. ஆக்கங்கட்ட கூவ பொடி பயன்களை சேர்த்துக்கிட்டு சிட்டி கலக்குறீங்களோ சேர்த்து முட்டிய பேத்து விடுவேன் சார். பாஷை திட்டாதீங்க சார். பாஷா? ஓஹோ, நீங்க தான் அந்த கேங் லீடரோ? இல்ல சார், கோர்த்து விடுறாங்க சார்.
நான் ரொம்ப நல்லவன் சார். எங்க மாமா கூட கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரு சார். கமிஷனர் ஆபீஸ்ல என்னவா இருக்காரு? விசாரணை கைதியா இருக்காரு சார். நீ அம்மனை மாதிரிதான் கூட பரவாயில்ல, கழுத்துல பேண்ட அம்மனமா நிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல சார். ஆனா ரொம்ப கண்ட்ராவியா இருக்கும், பரவாயில்ல சார். இப்ப மட்டும் என்ன ரொம்ப அழகா இருக்கீங்களோ சார். பப்ளிக் எல்லாம் நிக்கிறாங்க சார். கழுட்ட சட்டி போட்டிருக்க, பொய் சொல்லுதியா? பொய் சொல்லுத? இத என்ன சார் பெருசா பொய் சொல்லிட்ட? என்னன்னு போலீஸ்காரங்களுக்கு பிடிக்கும், கண்ணுல பட்டா கழட்டாம விட மாட்டாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடண்ட், குழந்தை மாதிரி பென்ட்ரைவ் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். Aren't you ashamed to give an excuse like this? சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆறு மாசமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு பென்ட்ரைவ்ல மட்டும் பேக்கப் வச்சிருக்கேன், லேப்டாப் ஃபார்மேட் பண்ணிட்டேங்கிறேன். ₹10 ஒரு டிவிடி, நாலஞ்சு காப்பி வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் நான் சொல்லணுமா? இல்ல சார், லேப்டாப்ல வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு. நான் ஃபார்மட் பண்ணி என்ன சொன்னால என்னால ஏத்துக்க முடியாது. I'll give you 3 days time. அதுக்குள்ள ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணலனா ஸ்டேட்ட போய் அரியஸ் ஃபீஸ் கட்டிரு, அடுத்த வருஷம் பாத்துரு. சார், நோ, டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்ன கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோஸ். எவ்ளோ ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண ப்ராஜெக்ட், பென் டிரைவ் இப்படி போயிடுச்சு. அவன்தான் எடுத்திருப்பான். ஏமா, கலையில நம்ம மேல இடிச்சானே ஒரு எருமை. வா மேல. சரி, ஏன் மேல? அவன்கிட்ட தான் இருக்கும். எங்கேருந்து அங்க எப்படி போகும்? போகும். எப்படி போகும் யோசிச்சு பாரு. போகும். இருக்கும்ல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பென்ட்ரைவை வாங்கியே ஆகணும். சார், அந்த புளியந்தோப்புல செல்போன் திருட்டு போன கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு, அதையும் உண்மையில எழுதிடுவேன். ஆளை பார்த்தா மாக்கா மாதிரி இருக்கா. தேங்க்ஸ் சார். செல்போன் திருட்டு கேஸை மட்டும் எழுதலாங்கிற அந்த 60 வயசு ஆயா கற்பழிப்பு கேஸ் இருக்குல்ல, அதையும் எழுதல. 60 வயசு ஆயாவ ரேப்பா? ஹெலு, கெடுக்கும் போது 30 வயசு தான்ல. 30 வருஷ கேஸா? அந்த குமரங்காலி கொலை கேஸ் பெண்டிங்ல இருக்குல்ல, அதையும் தூக்கி அவன் மேல போலாம். ஓகே. என்ன குமார? உட்கார் உட்கார். தேங்க்ஸ். யோ எஸ்ஐ, என்னையா அது? அதை எழுது, இதை எழுதுனு என்னமோ உயிரிழந்தர்மா எழுதிட்டு இருக்க. என்ன அது, மலையாள பட போஸ்ட் மாதிரி உட்கார வச்சிருக்க? என்னடா இன்னும் ஆஜராகலன்னு பார்த்தேன். உங்களை வச்சுதான் பயில வந்து ஆட்டம் போறானுவ. நாலு நாள் தூக்கி உள்ள போட்டா எல்லாம் அடங்கிடுவானுவ. படிக்கிற பசங்க உடியா சும்மா ஆடுறான் பாடுறான்ட்டு. ஏயா, அவனுக்கு என்ன குல குத்தம் பண்ணிட்டானுங்க? இன்னும் கொஞ்சம் நாளைக்கியா, அதுக்கப்புறம் வேலை விட்டுன்னு போயிட்டானுங்கண்ணா, எல்லாம் சரியா போயிடும். செய்யே சாதாரணமா சொல்லிட்டீங்க. கழுத பட்டம் முடிக்கிறேன்னு சொல்லி பர்மா தெருலேருந்து பஜார் ரோடு வரைக்கும் கண்ணில் பட்டதெல்லாம் இடிச்சு தள்ளியிருக்கானுங்க. இந்த பட்டத்துக்கு மாஞ்சானு வேற ஒன்று போடுறானுங்க. கண்ணாடி மயிறு மட்டன் கழுது, இதுங்கெல்லாம் எங்க திருந்த போகுது? இந்தா ஆறு கழுத வயசாகுது, இதோட சேர்ந்தா விளங்குவானுங்களா? ஏயா, பங்கு குமார், வெல்டிங் குமார், கொக்கி குமார், குரங்கு குமார், அருவா குமார்னு அடப்பட்டிருந்த ஸ்டேஷனியா இது? இந்த சப்ப குமாரை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டு இருக்க. இங்க பாருங்கடா, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கணும். அடுத்த தடவை இப்படி நடந்தீங்க முட்டிக்கு முடித்தறி உள்ள போட்டுருவாங்க, அப்புறம் நான் வரமாட்டேன். இதைத்தான் 1800 ரூபா சொல்லிட்டீங்க, அதுதான் இந்த பசங்களுக்கு இலக்காரம். யோ ஏட்டையா சார், அனுப்பு. நல்ல வேலை இங்கே கொடுத்துன்னு வச்சுனா பயந்தே போயிட்டேன். சரி சரி, கிளம்பி வாங்க போலாம். நீ மட்டும் இல்லை, நான் மட்டும் ஏன் சார் இருக்கேன்? நானும் இவனுக்கு கூட தானே வந்தேன். அவனுக்கு தான் படிக்கிற பசங்க, அவனுக்கு போட்டோம். வெட்டி பாய் தானே நீ மட்டும் இல்லை. இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுறாரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. யோ கவுன்சிலரே, இருந்துட்டு வரதுக்கு என்ன எம்ஜிஎம்மா கிஸ்கிந்தாவையா? குடிக்கணும் போயா, இல்லைன்னா என் வீட்டிலேருந்து ஒரு ஓட்டு விழுகாது. எனக்கு ஓட்டு போட மாட்டேன், போட மாட்டேன். அப்புறம் எதுக்கு வேஸ்ட் அந்த வரல? யோ கான்ஸ்டபிள், இவன் எங்க தானே இருக்க போறான்? அவன் விரல உடைச்சு போட்டு. பாட்டு போடுறான், பாட்டு கடுப்ப கிளப்பிக்கிட்டு. குமார பாரு, செம்மா கான்ல இருக்கான். ஆமா மச்சி. ஓகே சேட்டு, பாப்போம். ரமேஷ், பத்திரமா வீட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு, எங்க ஏரியாலே கொண்டாந்து விட்டதுக்கு.
ரமேஷ் பணம் ஜாக்கிரதை பத்ரம். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒன் ஹவர்ல காலியாக போகுது. அப்புறம் என்ன செய்யுது பத்ரம்? உடக்கம் போற இந்த காத்தாலி சீசன்ல நீ தான் ஜெயிச்சிருக்க. உயிரை போகும்போது ஜாக்கிரதை போகணும். தோத்தவங்க உன் மேல காண்டா இருப்பாங்க. நீ பார்த்து போ செட்டு. எங்களுக்கு எதனா ஒண்ணுனா குமார் பார்த்து. ரமேஷ் நீ மட்டும் குஜராத்ல பிறந்திருந்த. காத்தாடி விட்டு பெரிய குடிசரன் ஆயிருப்பாரு. குமார் பசங்களை கொஞ்சம் பாத்துங்க. போறப்பா நான் குமார் சோகமா இருக்கியா? இன்னா லெஃப்ட்ல விங்க மாதிரி இருக்குது. இன்ஸ்பெக்டர் அச்சாரா தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் விட்டு ஓட்டீங்கல்ல? இல்ல குமார் நீ வர வரைக்கும் இருந்திருப்போம். அதுக்குள்ளார சேட்டு காத்தாடி விட கூப்பிட்டாரு. என்ன தூக்கி ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க மாஞ்சா போடுவாங்க. நீ வெளியில போயிட்டு காத்தாடி விடுவியா? எங்க அப்பா எவ்வளவு சொன்னான்டா, உன் அழகுக்கும் அறிவுக்கும் இந்த மாதிரி தெம்மா பசங்க எல்லாம் சேராத சேராதண்ணா. கேட்டனா நானு சேர்ந்தல்ல, அதான் தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிட்டீங்க. இப்ப என்ன நீ எங்களோட சேர மாட்டியா? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க கிளம்பு கிளம்பு இடத்த கழுவணும். சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் கொடுத்து வச்சது
என்னடா இந்நேரத்தில் ஊடு திறந்துருக்குது. அம்மா அம்மா, வயிற்றுல கொஞ்சம் கேப் இருக்குது, எதாவது கொடுத்து ஃபுல் பண்ணுமா? அம்மோ சீக்கிரமா வாமா. ஏண்டா மணி என்ன ஆகுது, இந்நேரத்தை வருவியா? அம்மா உங்க அப்பனை பாத்தியா? ஆளை காணாமா? அப்பாடா தொலைஞ்சாமா கஜேந்திரன். அம்மா ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதமா, கண்டுபிடிச்சு கொடுத்துட போறானுங்க. இவ்வளவு நேரம் வீட்டு வாசல்ல உனக்காக தானே உட்கார்ந்து இருந்தாரு. வீட்டு வாசல்ல எங்க இருக்கிறாரு? அங்க ஒரு குப்பை தொட்டி தான் இருக்குது. ஏண்டா தருதல? ஐயோ இன்னுமா குப்பை தொட்டி பேசுது. சர்பாலடி, என்ன பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி இடம் இருக்கு. ஐ அப்பா, என்ன கோயிலுக்கு வேண்டுதலே? முதல்வன் படத்துல வர்ற அர்ஜுன் மாதிரி நிக்கிற. பேசுபடா, வாய கட்டி வைத்த கட்டி பட்டினி கிடந்து உன படிக்க வச்ச பாரு. என்ன சிரிக்கிற? விட, சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? போய் சொன்னாலும் பொந்த சொல்லணும்ப்பா. வாயை கட்டணும்னு சொன்னா ஓகே, ஆனா வயிற்ற கட்டணும் புழுவுறிய. இந்தாடா அஜய், நான் அவனை கண்டபடி தின்னுங்கிறல்ல, அதுக்குள்ள சோத்த குழந்தை சோறுகிறா. ஏங்க நீங்க சொல்றத காது கேட்க போகுது, கை வாய் சும்மா தானங்க இருக்க போகுது. நீதாமா அம்மா, ஆயிரம் தான் திட்டினாலும் உழைச்சாலும் புள்ள துண்ணானா இல்லன்னு துடிக்குது பாத்தியா, அதனாலதான் அன்பா ஆத்தான்னு கூப்பிடுறேன். அப்ப என்ன புறம்போக்கு, நீ வாழ்க்கையில உருப்பிடவே மாட்டியாடா, எப்படா உருப்பிட போற? ஹலோ, இப்ப நான் உருப்பிட்டு என்ன பண்ண போறேன்? பெத்தல இருந்து 25 வருஷமா சோறு போட்டு காப்பாத்திட்ட, சீக்கிரமா வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கட்டி வை. அவ வந்தான்னா ஒரு 15 வருஷம் சோறு போட்டு காப்பாத்துவா. அதுக்குள்ளார என் பிள்ளைங்க எல்லாம் டெவலப் ஆயிரும். அதுங்க அப்பால 15 வருஷம் நம்மளை காப்பாத்தும். இது எப்படி இருக்குது? என்னமோ இவரு வாங்கின டிவி மாதிரி, இது கவர்மெண்ட்ல ஓசில கொடுத்த டிவி. ஆட்டோ வாங்கி கொடு, ஆட்டோ வாங்கி கொடுன்னு கேட்டேன். எனக்குன்னு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்திருந்தேன்னா பாட்ஷா ரஜினி மாதிரி வசதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு இந்த ஜிம்பாடிக்கு போயிட்டு மீன்பாடி வண்டி வாங்கி கொடுத்து பாபா ரஜினி மாதிரி ஆகிட்டேயா? அந்த மீன்பாடி வண்டிக்கு டியூ கட்டுறதுக்கு உனக்கு வக்கு இல்ல, மாசம் மாசம் நான் கட்டிக்கிட்டு அலறேன். இதுல ஆட்டோ கேக்குதோ ஆட்டோ? அவரை இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த சோத்த துண்றதுக்கு நான் ஒண்ணும் மானம் கட்டவே இல்ல. எனக்கு சோறு வேணா ஒண்ணு வேணா. அப்பா கோத்தெல்லாம் சோத்து மேல காட்ட கூடாது. முட்டைய பார்த்த உடனே வாய பிளந்து பிளேட்டைய மாத்திட்டாம்பா. நல்லா தின்னுடா, தின்னு. ரமேஷ், ஏ ரமேஷ், ஏதோ ஸ்கூலுக்கு போனோமா, நேரங்காலத்தோட ஊடு வந்து படுத்துமானு இருந்தா பரவாயில்ல. ராத்திரி 4 மணிக்கு வந்து படுக்கிறியடா, அப்புறம் எப்படி காலையில் எழுந்திரிக்க முடியும்? உருப்பிட பிள்ளையா நீ? இப்படிலாம் எழுப்பின வேலைக்கு ஆகாது. இதோ வர, ஏதோ போனா போட்டோம் போனா போட்டோன்னு விட்டுக்கிட்டே வந்தா தினம் இதே வேலையாக வச்சுக்கிற நீ. எந்தடா தத்தரி தத்தரி, எந்தடா எந்தடா? ஐயா டெய்லி ஒரே மாதிரி திட்டாத, என்ன புதுசா யோசிப்போ. அப்புறம் வந்து திட்டு, அது வரைக்கும் நான் தூங்குறேன். மறுபடியும் தூங்க போறியா? இந்த வயசுல வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? கொஞ்சம் போய் வெளிய பாரு, உன்னோட சின்ன வயசு புள்ளைங்க எல்லாம் இன்னமும் சாதிக்குது. நீ இருக்கிற எத்தாண்ட கர்மங்கள். அச்சே டேய், நீ படிச்சு பாஸ் ஆகணும்னு நான் கட்டின ஸ்கூல் பீஸோட பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்ச காசு தாண்டா அதிகம். உன் இட்லி கடைக்கு சட்னி அரைக்க தேங்காய் வாங்கிட்டு அக்கௌண்ட்ல ஏன் பேர் எழுதுற நீ? ஏன்டா பேச மாட்டேன்? அப்பா இல்லாத புள்ள தப்பா வளர்ந்துட கூடாதுன்னு பாத்து பாத்து செய்யற பத்தியா? என்ன சொல்லணும், உங்க அப்பா தான் எப்ப பாரு அரசியல் மீட்டிங் கட்சிட்டு காலத்தை ஓட்டின் போய் சேர்ந்துட்டாரு. நீ நடந்த அந்த பொறுக்கிங்களோட சேர்ந்துன்னு காத்தாடி விட்டு தெரியுற. நீ பட்ட மாட்டியோ ராமாயணத்தை டிப்பனை கட்டி நான் ஸ்கூலுக்கு கலந்தோம். நீ படிச்சு பட்டம் வாங்கிடுவேன்னு பார்த்தா எப்ப பாரு எந்த பட்டம் டீல்ல வரும்னு நான் அலைஞ்சிட்டு இருக்கேடா. ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்ல சும்மா நோய் நோய் சாவடிக்காத மணி. நான்டா உன்னை சாவடிக்கிறேன்? நீதான் என்ன சீக்கிரம் அமுச்சு வச்சிருவ போல இருக்கடா. நீ கலெக்டர் ஆகணுன்ற ஆசைல எனக்கு இல்லடா. ஓரளவுக்காவது நீ கௌர்த்தியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பாடா? ஐயா இப்ப இன்னத்துக்கு அழுவுற நீ? ஆனா உனா கண்ண தண்ணிய விடு. நல்லவங்களுக்கு தானே அழு வரும், மனுஷனா பிறந்தா வாழணும். ஒரு நாள் நீ அழுதுப்பியாடா. என்னம்மா நீ இப்ப பத்தாலும் புலம்பிட்ட? டே ரமேஷே, கிளம்பிட்டியாடா? டே இருடா, ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். டே நல்லா கிளம்பிடுறா. பார் 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 பார், ஸ்கூலுக்கு போமா, மாஞ்ச போடுகுது. ஏய் சால்னா, திப்பி திப்பியாக பேர் ஒழுங்கா போடு. எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீ கம்முனு போனா பிஞ்சிலே பழுத்துருது பாரு. முஞ்ச அவங்களுக்குலாம் ஒண்ணு தெரியாதுடா, நீ போடுறா. மச்சான் மச்சான், இப்ப சீன பாரு. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, அவர் கண்ட்ரி இஸ் இந்தியா, ஆல் இந்தியா இஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்தியா இஸ் பிக் கண்ட்ரி. என்னண்ணா குட்டியா? புரியாடா? என்னண்ணா
இப்படி எக்ஸாம் டைம்ல விளையாடுற கொஞ்சம் படிக்கவும்னா. ஏய் நான் பாட்டு பழுது வச்சுட்டு நான் கிட்ட கூப்பிட்டேன். ஏன்டா எருமாடு படிக்கிற பசங்கிட்ட ஏன்டா காலங்காத்தல வம்பு இழுக்குற? உனக்கு சின்ன ஆபீஸ் இருக்கும் பெரிய ஆபீஸ் இருக்கும் வித்தியாசம் தெரியுமாடா? மாங்கா மடையா 8 மணிக்கு பல் தைக்கிறார் புண்ணாக்கு. வரண்ணா வாங்க சப்பலாம். சும்மா கோத்து விடுறாங்கப்பா. என்னத்த கோத்து விடுறாங்க? படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரியும். நாங்களும் ஸ்கூலை தாண்டி தான் வந்திருக்கிறோம். தாண்டி போய் என்ன பிரயோஜனம்? ஒரு நாளாவது உள்ளே போயிருக்கேடா. எனக்கு வாய்ச்சது அவ்வளோதான். எல்லாம் என் தலை எழுத்து. போ ஒரு நாளைக்கு பிரேக் அத்து விட்டுறேன். என்ன ரமேஷ், ஆத்தா வீட்டில் இருக்காளா கடைக்கு போயிட்டாளா? ஆ கடையில் தான் இருக்க. நீயே இங்கே நிற்கிற போ. இந்த பூவை யாருக்காச்சும் கொடுக்கணும்டா. ஏ வெயி போடு வச்சுட்டு வாடா. ஆ வரேங்க. சரிப்பா. நான் ரமேஷே. ஏமா பிடிச்சி பேச வந்துட்டாங்க. இத பாருங்கப்பா, சில்லற என்கிட்ட இல்ல. நேர 10 ரூபா நோட்டை எடுத்து நீட்டுறாதீங்க. சில்லற இருந்தாதான் வண்டியில ஏறணும். அப்படின்னா பிச்சைக்காரன் தவிர வேற எவனும் ஏற முடியாது. எவன்டா அவன் இங்க கவுண்டர் கொடுத்ததே? நான் தான். எங்க போற? இன்டர்வியூக்கு. நீ இட்லி கடைக்கு போ இல்ல இன்டர்வியூக்கு போ. இன்டர்வியூக்கு எங்க போற? கம்பெனிக்கு தான். கம்பெனில தான் இன்டர்வியூ நடக்கும். கம்பெனி எங்க இருக்கு? 7வது மாடியில. 7வது மாடியில இருக்கிற கம்பெனிக்கு நீ இன்டர்வியூக்கு போற. ஓகே, அந்த 7வது மாடியில இருக்கிற கம்பெனி எங்க இருக்கு? அங்கேயே தான் இருக்கு. ஐயோ அங்கன்னா எங்கப்பா? எங்க இருக்கோ அங்கே. ஐயோ இவன் தொல்ல தாங்க முடியலையோ. வலிக்குதா வலிக்குதா? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப எங்க போற? போயிருவானே. யோ சண்முக டெய்லி லேட்டா வராதியா? வந்து தொலையா சீக்கிரம். என்னன்னா காலையிலே பிபி ஏறிச்சோ? ரொம்ப ஏறி தொங்கிக்கிட்டு நிக்குது. ஏன்டா நீ டென்ஷன் பண்றீங்க? ஏன்பா ரமேஷ், அந்த பாரதினு உன் கூட வருவானா? அவன் எங்கப்பா? அது லவ் மேட்டர்னே. அது பழனியன் ஒரு பாட்டியை லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போச்சு. ஐயோ காதலிச்சவளே எட்டுன்னு ஓடுறானே அவன் ஆம்பளடா. அவன் மட்டும் இல்லனே, அவன் லவ் பண்ணிட்டு போனானே அவனும் ஆம்பளதான். ஐயோ என்னடா காலங்காத்தால இப்படி நாருது. சரி சரி வண்டியில ஏறு. நிக்கிற பஸ்ல ஏற மாட்டேன். நான் எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணிருக்கேனே. நீங்க போய் பஸ் ஏடுங்க. போங்க போங்க. இங்கதான் ரெகுலரா பஸ் ஏறுவான்னு நினைக்கிறேன். அட்ரஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏய் நிறுத்து நிறுத்து, இதான் நிறுத்து. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே? யா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். என் கூட வாய். நான் வரலப்பா, நீ போ. Hello. Hello. Hello.
ஏய் நீ எங்க வந்த? ஏதோ திறந்த வீட்டை நுழைல மாதிரி நுழைஞ்சிட்டு திருட்டுதான பண்ணிட்டு ஓவர குரல் விடாத. என் பென்ட்ரைவ் எங்க? ஏய் இன்னாடி நேத்துல இருந்து அதே கேட்டேன். அந்த சனி என்னன்னு எனக்கு தெரியாது. இத பார், மரியாதை என் பென்ட்ரைவ் கொடுத்துரு. அது 6 மாசம் ப்ராஜெக்ட். அது எனக்கு தெரியும். என்ன கேக்குறது? ஏய் 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 அண்ணன் சொல்ற. ஏய் தட்டி வில்ல வெளமடி. என்னைய தரத்துற கிட்ட வந்தா துண்ட ஊறி விடுவே. உருடு நீ. ஏய் யார் அந்த பொண்ணு? இங்க என்ன நடக்குது? அம்மா ஊனி இல்லம்மா. ஐயோ என்ன மேட்டர்? யார் இந்த பொண்ணு? இந்த அநியாயத்தை கேளுடி. இவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? திருடிட்டு வந்து நிக்கிறாண்டி. யாரு? நம்ம ரமேஷா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு? அச்சே கம்பிடுக்கடே, கிறுக்க பிடிச்சு போச்சா? இந்த பொண்ணு கிட்ட என்ன திருடினு வந்துட்டான். அது வீட்டுக்குள்ள புது இங்கிலீஷ் என்ன கண்ணா புண்ணு பேசுது. எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு. போகுதடா, எப்ப பாரு உங்க அம்மா கூட என்னாலும் பேசுவியா? இதே அண்ணா நகர் பெஸ் நகர் ஏரியா பசங்க வீட்டை போய் தேடுவியா? ராடு விட்டுருவானுங்க. இத பார், நான் லோ கிளாஸ் ஹை கிளாஸ் பத்தி பேசல. எனக்கு தேவை 6 மாசம் ப்ராஜெக்ட். நீ 6 மாசமா 10 மாசமா அத பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இவன் பொருள் எடுக்கல, அவ்வளவுதான். அவன் தான் எடுத்தான். இன்னும் ஏய் இன்ன நானும் பாத்துနေ இருக்கே, ரொம்ப தான் எக்கிற. தட்ட டால் ஆயிடு. சாரி சாரி, ப்ளீஸ் சாரி. அவள மாட்டாதீங்க, அவ லேச மனக்குழப்பத்துல இருக்கா. ஓ, மெண்டல் கேஸா? மெண்டலா? நானா? ஏய் வாடி போலாம் ப்ளீஸ். இல்ல பூஜா, என்ன போய் மெண்டல்? வாடி வீட்ல ஒழுங்கா போய் சேரணும் பிரியா. ஆ, வீட்ல சேக்காத, கீழ் பாக்கத்துல சேரு. ஆமாமா, அவ வீடும் கீழ் பாக்கல தான் இருக்கு. ஃபேமிலி அங்க தான் இருக்குதா? ஏய் ஒழுங்கா சொல்லு. இது நல்ல பிரியா. ரமேஷ் நீ போ, குமார் என்ன இட்டுண்டு போ. இங்க இருந்தா வாத்த நாசி பண்ணிடுவா. என்ன புசா பண்ணுது? நீ நாச துண்டியா? போ சும்மா. ஏய் பொறுக்கி, போ போ போ. டேய் ரமேஷ், இப்பதாண்டா தெரியுது ஏன் உங்க அப்பா அல்பாயிஸ்ல போனாருன்னு. ஓடி சோறு காடு உனக்கு. சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திடுடியா. சாரி பிரியா, ஐ காண்ட் டு எனிதிங். சோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இன்னைக்குள்ள 2 டேஸ்ல கிடைக்காத பென் டிரைவ் ஆஃப் டேல கிடைச்சிருமா? சோ ப்ளீஸ் சோ. லுக், நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாம உன எக்ஸாம் கலோ பண்ண முடியாது. ப்ளீஸ் சோ. டோன்ட் ஃபோர்ஸ் மீ. ஐ மைட் ஹேவ் டு சென்ட் யூ அவுட் ஆஃப் தி ரூம். அட்லீஸ்ட் அரியர்ஸ் கிளியர் பண்ணும்போதாவது பென் டிரைவ் தொலைச்சிட்டேன்னு எஸ்கியூஸ் சொல்லாம இரு. கோ கோ. பிரியா, அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் தெரியா? லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே. லூசு பெண்ணே. எனக்கு ஒரு டவுட்ரா, ஒரு பொண்ணுக்கு அழகு முக்கியமா மூளை முக்கியமாடா? அழகு இருக்கிற பிள்ளைக்கு மூளை தேவை கிடையாது, மூளை இருக்கிற பிள்ளைக்கு அழகு தேவை. ரெண்டுமே இல்லாத ஒரு பொண்ணை பார்த்துருக்கே நீ. என்னடா இப்படி கேட்குற? காலையில் பார்த்தேன், இப்போ பார்த்தேன், தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணுங்க ஊரில் இருக்கிற வரைக்கும் ஒரு பையன் நிம்மதியாக குளிக்க முடியாதா? நல்ல வேலை முன்னாடியே பார்த்ததால துண்டு கட்டிக்கினேன்டா. இல்லைன்னு வையேன், அது முழு லூஸாக இருக்கும், நான் அரலூசாக இருப்பேன். நீ முட்டாள்டா, நானாக தான் துண்டே கட்டியிருக்க மாட்டேன். ஏ, நான் அரலூஸ் ஆகிறதுக்கு உனக்கு ஒரு ட்ரீட்ரா. ஏ தேவா, டீ போடு. டேய் டேய், மம்மி ரிட்டர்ன்ஸ்ரா. அடிக்கிற கை தாண்டா அணைக்கும். இந்த மேட்டர்ல உனக்கு விவரம் பத்தாது.
இந்த அங்காட்டி நானா இருந்தாக்க என்னாண்ட இல்லாட்டியும் கடையாண்ட போயிட்டு அந்த என்னது ஸ்க்ரூ டிரைவரா பென் டிரைவரா அதை வாங்கி கொடுத்து பிகரை பிக்கப் பண்ணியிருந்திருப்பேன். அப்படி ஒன்றும் அலையணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவ என்ன கலாச்சால நான் அவளை திருப்பி கலாயினும். தப்பு ரமேஷே, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரு என்னண்டையா? ஒன்னாண்ட இல்ல ஊராண்ட, என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் என்ன வேணாலும் செஞ்சு விட்டுரு அப்படின்னா என்ன? தப்பு பண்ணா கூட நல்லது பண்ணுன்னு அர்த்தம். குமாரே, அட்வைஸ்ன்றது பேதி மாத்திர மாதிரி, வேற உங்களுக்கு ஈஸியா கொடுத்துடலாம். அதே நம்ம முழுங்க சொல்ல பேஜாரா இருக்கும்டா. கரெக்டா சொன்னடா, தண்ணி இல்லாத இடத்துல ரொம்ப கஷ்டம். அம்மா என்னாச்சுடா? கட்ட டேய் குமார், ரத்தம் வருதுடா. டேய் டேய் இங்க அறிவுல உனக்கு பச்சை மண்ணுடா. சின்ன குழந்தை கை நிட்டு அடிக்க போறியா? இல்ல குமார், அடிக்கிறதால அடிச்சுட்டு வேடிக்கை பாக்குறான் பாரு. நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? அவன் நூலை குறிப்பாத்து எரிஞ்சிருக்கான், ஆளை குறிப்பாத்து இல்ல. அவன் கல்லு மட்டும் கரெக்டாக பட்டுருந்துச்சுன்னா காத்தாடி கிடச்சிருந்துருக்கும். தப்பாயிருச்சு. இந்த நேரத்தில் இவனுக்கு நான் எதுவும் செய்யலைன்னா அந்த நூலை விட நான் கேவலமாயிருவேன். தம்பி நீ இங்கே இரு, இந்த வர. அண்ணா நான் ஒரு சாக்லேட் எடுத்துக்குமாரு. தம்பி இந்த சாப்பிடு, இனிமேல் ஆள் வர சொல்ல கள்ளலாடிய கூடாது. ஓகேவா? பாத்தியா, ஒரு ₹5 சாக்லேட்டில் ஒரு குழந்தைய திருத்திட்டேன். இதுதான் அஹிம்சை வழி, அன்பு வழி. இதே மாதிரி எங்க அப்பா என்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்திருந்தாருன்னா நானும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சைடிஸ்டா இருந்திருப்பேன். அதான்டா விஞ்ஞானி. அது பேர் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? சரி வா, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல ரமேஷே, எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா அடிச்சு அடிச்சே வளர்த்துட்டான், அதான் இப்படி ஆயிட்டேன். அதனாலதான் நான் யாரையுமே அடிக்கிறதே இல்லை. பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் மாதிரி பல்ல கடிச்சிக்கின்னு எல்லாரையும் அன்பாலேயே மாத்திக்கின்னு இருக்கிறேன். ரமேஷே, அன்பை பத்தி அப்பர் என்ன சொன்னா தெரியுமா? தெரியும்டா, உன்னை மூடுனு வர சொன்னாரு. நான் உங்களுக்கு எல்லாம் என்னடா ரேணி குண்டா மாதிரி பாக்குறாங்க, மண்டைய பாடுறா. டேய் அது கருப்பங்கு தாண்டா, கலர் ஆச்சே சாலி செஞ்சிரோங்கடா. என்னடா குமார் ரிவீட் ரிவர்ஸ்ல வொர்க் அவுட் ஆகுது. ஆமாண்டா. 1 2 3 ஏய் வாடா, என்னமோ வெள்ள மண்டியில வேலை பாக்குற மாதிரி. ஏண்டா நீ இன்ன ரோட்ல நடந்து போவியா இல்ல உருண்டுக்குனே போவியா? இன்னடா இது நூல் கண்டு, இது என்னது? பிளட் துண்டு. இது என்ன கர்மா? மாஞ்சா மாவுமா? ஆ இது என்னதுக்கு? காத்தாடிக்கு சூஸ்திரம் போடதா? சரி போறோம் போக்கு. ஏண்டா படிக்கிற பசங்க பாக்கெட் மாதிரியா வச்சுக்கிற நீ? சாரா என் கச்சன குடோன் மாதிரி இருக்கு. இது என்னடா தம்மா துண்டு? இத்தி வச்சு விளையாடுவியா? குடதா அந்த பொண்ணு இதுதான் தெரிச்சோ? சத்தியமா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. கால அம்மா துணி துவைச்சல எடுத்தாந்து குத்திச்சிங்க. எனக்கு தெரியும் இது உங்ககிட்ட தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரியாது, தெரிஞ்சுன்னா நான் அன்னைக்கு எடுத்தாந்து கொடுத்துருப்பேன்ல. தேவையில்லாம உங்களுக்கு வேற ஒரு அற வேஸ்டா இருக்காதுங்க. விஷயம் தெரியாம கலாச்சாரத்துக்கு ரொம்ப சாரிங்க ரமேஷ். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. சாதாரணமா ஒரு பொண்ணு ஒரு பையனை அடிச்சாலே அந்த பையன் அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ண முடிவு பண்ணுவான். ஆனா நீ நான் உன்னை அடிச்ச பிறகும் கூட திரும்ப என் பென்ட்ரைவை வந்து கொடுத்த. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சேச்சே அதெல்லாம் இல்லைங்க. ஒரு வேலை இது என்கிட்ட மாட்டலன்னா நான் ஏதாச்சும் உங்களை செஞ்சிருப்பேன். இதை பார்த்த உடனே தப்பு என் மேலே தெரிஞ்சிச்சு. என் வீடு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரே ஏரியாவில் இருந்துட்டு இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு வீடை கண்டுபிடிக்க முடியலன்னா நான் மெட்ராஸில் பிறந்ததே வேஸ்ட்டுங்க. எனக்கு அழகும் இல்லை மூளையும் இல்லைன்னா? அது சும்மா கலாய்க்குங்க. அப்போ நீங்கள் எனிமி, இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு இல்லை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ 6 மாதம் உழைப்பை காப்பாற்றிருக்கேன்.
நல்லா ஓகே, பதிலுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன நீங்க பாட்டுக்கு எனக்கு பசங்க முன்னாடி அடிச்சிட்டீங்க, அவனுங்க கலாச்சி தள்ளுறானுங்க, அதனால பதிலுக்கு நானும் உங்களை ஒரு அடி அடிச்சதா சொல்லி அங்க போய் சீன் போட போறேன். அதை நீங்க கெடுத்துடாதீங்க. நீ என்ன அடிச்சதா நான் போய் சொல்லணுமா? அதே தாங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். நீ வேணா நிஜமா அடிச்சுட்டு. ஐயோ அதெல்லாம் கேவலங்க, நீங்க போய் கூட சொல்ல வேணாம், நான் போய் சொல்ல சொல்ல நீங்க உண்மை சொல்லிடாதீங்க. ஓகே இது போதுங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, என் மானத்தை காப்பாத்தின ஃப்ரெண்டுங்க நீங்க. பாருங்க மாதிரி அங்க நின்ன சரி, இங்க எதுக்கு அடைச்சு உட்கார்ந்து இருக்கீங்க? இது எங்க ஏரியா, எங்க பஸ் ஸ்டாண்ட், என் பஸ். நான் எங்க வேணுமோ நிப்ப, போய் டிக்கெட் குடியா. ஐயோ நம்ம வாய திறந்தாலே கேட்டை போட்டு அனுப்பி விட்டுறாங்களே, எக்காடு கட்டு போங்க. எங்க விட்ட? ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் பாஷா ரஜினி மாதிரி இப்படி போய் நின்னுடா. என் பார்வையோட பவர் தாங்க முடியாம புத்தி கால உழுந்துட்டா. மச்சான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. இனிமே ஒரு பொண்ணு நம்ம முன்னாடி வந்து நிக்காதுல்ல, சும்மா அதிரும் இல்ல. ஏய் நீ என்ன இங்க பண்ற? வாங்க பத்தாதா? ஐயோ போதும் சாமி, இந்த ஜென்மத்துக்கு இந்த அடி போதும். டே ரமேஷ் பாவண்டா, அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுப? இப்படி அடிப்ப? டே பண்ணாட, நீங்க தானடா அடிச்சேன்னு சொன்னதுக்கு சிங்கம் புலிய நீங்க. அது அப்பா மச்சான், பாப்பா பாரு எப்படி கண் கலங்கி நிக்குது. நீ ஒண்ணு கவலைப்படாதமா, பதிலுக்கு வேணா அவனை ஒரு அடி அடிச்சிரு. என்ன பாத்துக்கிற? டே சும்மா இரு மச்சான், நீ அடிமா. ஐயோ மறுபடியுமா? உன்னை அடிக்கெல்லாம் வரல, உன்னை அடிச்சதுக்கு சாரி, அண்ட் பென்ட்ரைவ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் ஒன்று சொல்லியிருந்திய, என்னது இது? ஏதோ ராணுவ ரகசியமா? இல்லை என் 6 மாதம் ப்ராஜெக்ட் அதில் தான் இருக்கு, அது இல்லைன்னா மறுபடியும் பண்ணணும். 20,000 மேலே கூட ஆகும். 20,000? ஏமா எங்களால் உனக்கு 20,000 சேவை இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு 10% இப்படி தர முடியுமா? 10% என்ன, 50% தரேன், என்ன பண்ணுவேன்? 50%? என்னடா பண்ற சொல்லுங்கடா. அப்ப டீட் அதான் எங்க வா வா. ஏய் என்ன இரு இரு, நான் சொல்றேன். ஜில் ஜில் வாயின்ஸ். சி அத விட்ட வர எதுமே தெரியாதா? ட்ரீட் நான் தரேன். எங்க? வீட்ல. ஐயோ உங்க வீட்லயா? ஆமா லஞ்சுக்கு வந்துருங்க 1 o'clock. ஓகே. ஹாய் பிரியா. ஹாய். பாத்தியா சாப்பாடு உடனே உசர 1/2 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். கத்தமா வா, வாங்க வா. இதான் உங்க ஊடா பிரியா? ஆமா சூப்பரா இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்கோம், அவங்களும் என் கூட லிஃப்ட்ல தான் படிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா? என் அப்பா அம்மா இங்க இல்ல, யுஎஸ்ல இருக்காங்க. இவங்க தான் லக்ஷ்மி அம்மா, இங்க இருந்து எங்களை பாத்துக்கிறாங்க. யாரு ஆயாவா? ஏய் லக்ஷ்மி அம்மா, நான் அம்மா தான் கூப்பிடுவேன். மச்சான் இதான் கரெக்டான டைம், நீ போய் அவட்ட தப்புன்னு நான் கேட்டுனா. டேய் சும்மா கேளுடா, இதான் கரெக்ட் டைம், தனியா இருக்கா கேட்டு. டேய் எப்படிடா போய் கேக்குறது? டேய் வீட்டுக்கு கிளம்ப போறோம்டா, கேட்டு. அவ தனியா வராடா. சரி சரி. என்ன முடிச்சிட்டியா பிரியா? உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு. கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? அது நீ கேக்குறத பொறுத்தது. எனக்கு எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி கேட்டு பழக்கம் இல்ல. நீ என்ன கேட்க போற? இல்ல நீ என்ன தப்பா நினைச்சிட கூடாது. என்னடா இவன் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கே இவ்வளவு உரிமை எடுத்துக்கறானே. என்ன சீக்கிரம் கேளு ரமேஷ். வந்து என்னது லெட்டரா? இல்ல என்ன ரஜினி போட்டோங்க. நீங்க தான் டிசைன் டெய்லர் ஆச்சே, இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தைச்சு தந்தீங்கன்னா நான் ஸ்கூல் காம்படிஷன்ல போட்டு டான்ஸ் ஆடுவேங்க. இதுக்கு தான் கூடி கூடி பேசுனீங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா இதோட நல்ல காஸ்டியூம் தைச்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. Thank you.
ಕುಕ್ಕದೆ ಕಣ್ತಾಕದೆ ಕಣ್ ಕುಕ್ಕದೆ ಪೂ ಪೂತದೆ ಪೂತದೆ ದಾನ್ ಪಾತದೆ ಪೂಂಗಾತದೆ ಕೈ ಕೊತ್ತದೆ ಕೊತ್ತದೆ ಪೂ ಎತ್ತದೆ ತನ್ ವಾರ್ತೆಯಿಲ್ ತೇನ್ ವಾರ್ತದೆ ವಾರ್ತೆಯಿಲ್ಲಾನ್ பார்வையில் தான் வாழ்க்கலாம் ஓர் வாழ்க்கையே யாரோடு யாரென்று யார்தான் சொல்வாரோ தாக்குதே கண் தாக்குதே கண் பூக்குதே பூ பூத்ததே பூத்ததை தான் பார்த்ததே பூங்காத்ததை கை கோத்ததே மருந்து பரமனுக்கு டேட்டு தான் நினைக்கிறேன். அவன் எக்ஸ்எம்எல் ஆளாச்சே. அதான் ஓவரா குறைச்சி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அண்ணே இங்கே என்ன பண்ணுகிற நீ? அண்ணே நான் நல்ல தைரியசாலினே. அதுக்கு பொருள் பிடிச்சா நல்ல வேலை செய்வானே, சட்டுன எஸ்கேப் ஆயிடுவானே. போடா வீட்டுக்கு. அண்ணே சேர்த்துக்கண்ணே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் வேற இல்லைண்ணே. மருந்து யாராண்ட வந்து என்ன பேசினிருக்கேன்? அவனை தொலைச்சிருவேன். பொருள் பிடிக்கிறார பொருள். இனிமே இந்த பக்கம் ஒன்று பார்த்தேன், படிக்கிற வயசில் சாமா சண்டை நிடு. போட போட. டேய் வண்டியறே. டேய் இந்த வேணாண்ணே, வேலை கொடுண்ணே. கொடுற இனிமே எதுனா பிரச்சனைனா என்னடவா கேன திறமா யோசிக்காத. சரி, இனிமே இது மாதிரி பேசி நீ முன்னால வந்து நிக்க கூடாது. தெரியுதா?
ஏய் என்னடா அண்ணங்கிட்டே பொருளை தூக்குவன்ற? வீட்டில் கஷ்டண்ணே. அதை பார், அண்ணன் பார்க்கும்போது நச்சுன்னு ஒரு சீனை போடு. அண்ணன் சேர்த்து பாரு. சரிண்ண. டேய் சூடி ஏறணும்டா, என்ன தனி தனியா இருக்கு பாரு. ஏய் பாம்புலா மாத்திட்டியா? நீ தான்டா தண்ணி அதிகமா ஊத்துன, நீ மாவு கம்மியா போட்டிருப்ப. ஏய் மாஞ்சான ரமேஷ் அடிக்கிறதுக்கு இந்த ஏரியால யாருமே கிடையாது, அவனே குறை சொல்றே நீ. டேய் ரமேஷ், இத பத்தியா காத்தாடி? டேய் பானா காத்தாடிடா, எங்கேந்திர புடிச்ச சுடலே, வால் சைஸ்ல இருக்கு பாருடா மச்சான். ரெண்டு மாடி ஏறி போய் எகிரி குச்சி புச்சாந்தண்டா, தேடி வர போறானுங்க, உசார் பண்ணி வைடா. ஏ வட்டம் விடு, நூல்ல இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு சொன்னோம், டீல்ல வந்தா ஊருக்கே சொன்னோம். புதா ஏ ரமேஷ், கத்தாடி குடுறா. என்னத்துக்கு? நான் என்னத்துக்கு? நான் விட்டு இந்த கத்தாடி நீ எட்டுனா உண்டாயிடுமா? அது நாங்க என்ன கல்லாங்க போட்டு வச்சோம், டீல்ல வந்த கத்தாடிய சொல்லு போய் புடிச்சுனா. டீல்ல வந்தா புடிச்சிருவியா? ஆமா, பானா கத்தாடி அது, 100 ரூபாடா. ஏய் 10 ரூபா காத்தாடியை வச்சே 100 பட்டம் அர்த்தவன் நானு. நீ 100 ரூபா காத்தாடியை டீல விட்டுட்டு இங்கே வந்து உதார விட்டுனியா? வீட்டில் யாருனா பெரியவங்க என்ன கூட்டினோம்? டே ரமேஷ், நீ எல்லாம் காத்தாடி தான் இருக்கிறவன், நான் கழுத்தி அறுத்து போட்டுருவேன். ஐயா தோடா, நாங்கன்னா ஆடு மாடுங்களா? நான் கழுத்தி அறுக்கிறதுக்கு உனக்கு என்ன காத்தாடி தானே வேணும்? இந்தா எடுத்துக்கோ. கஷ்டப்பட்டு கையெல்லாம் கிச்சு புச்சிக்கிறனா? சீ குடுறான்ற. ஏய் போட வரணா. நம்ம ஏரியா காத்தாடி அவனுக்கு ஏரியா போனா குடுக்கிறானுங்களா? அத்த புடிங்க குத்துட்டேனா? பானா காத்தாடினா அது. ஏய் எல்லாம் மூஞ்சிய தொச்சு, நம்ம பின்னாடி வாங்கடா வாங்கடா. உகார். இல்லை பரவாயில்லண்ணா, உக்காரன்ற. எதுனா குடிக்கிறீங்களா? இல்லை எதுவும் வாணண்ணா. இரு வர.
ஏ ரமேஷ் அண்ணா இந்த என்னோட காத்தாடி லோட்டாயி இதை வச்சுக்கங்க என்ன சரிண்ணா சும்மா தெருவில் நின்று சண்டை போட்டு இருக்காதிங்க குமார்ண்ணா என்னடா எனக்கு ஒரு டவுட்டு என்ன சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை பண்றதுக்கு சிகரெட் டப்பா மேல எலும்பு குண்டு போட்டு ஆபத்துன்னு எழுதியுது ஆமா அதுக்கு என்ன போ அதே போல சரக்கு அடிக்கிறவங்களை எச்சரிக்கை பண்றதுக்கு பாட்டில் மேல மண்டோடு போட்டு ஆபத்துன்னு எழுதியுது இப்ப என்ன கேட்க வர நீ அது இல்லைண்ண உன்ன மாதிரி பொம்பளைங்களை தேடி போறவங்களுக்கு எதுல எச்சரிக்கைன்னு எழுதியிருக்கோம் இதை எப்படா நீ யோசிச்ச நேற்று தூங்கும் போதுண்ணே மூஞ்சி பாரு மூஞ்சி உங்களை எல்லாம் அப்துல் கலாம் ராக்கெட் விடுறதுக்கு ராடார் விடுறதுக்கு கனவு காண சொன்னா புகை விடுறதுக்கும் புண்ணாக்கு விடுறதுக்கும் கனவு காணுதுங்க இவெல்லாம் ஒரு ஆள் ரமேஷ் அவங்க கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லைல்ல மைக்கு போட்டு சொல்லுமா இங்க பாரு ரமேஷ் உன்ன மாதிரி ஹீரோ இல்லாட்டியும் ஏரியாவில் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அதை கெடுத்துறாதீங்க டே ரமேஷ் ரவி என்ன வீட்டில் பாத்தியாடா எவ்வளோ பெரிய பொருள் சும்மா உள்ள விட்டு ஒரு ஆட்டு ஆட்டினா என்ன ஆகும் குறைஞ்சது 7 வருஷம் இல்லை தூக்கு ரெண்டுத்துல ஒன்று கன்ஃபார்ம் டேய் பொட்டி குடுறா பொட்டி இல்ல சுண்டல் பொட்டி குடுறா ஒரே ஒரு ட்ரங்க் பொட்டி அதுவும் வீட்டில் இருக்குது உங்ககிட்ட கேட்டதுக்கு ஒரு எரும மாட்டுக்கிட்ட கேட்கலாம்டா அதோ ஒன்று போது பார் அதுக்கிட்ட கேளு எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ சார் உங்களை தான் ஹலோ டேய் டேய் தடிமாடே டேய் நின்றா தீப்பிட்டி இருக்கா இல்லை டேய் அதை திரும்பி சொல்கிறேன் இங்கே என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க ஓவரா வைக்கப்படுறேன் புளி மூட்டை என்ன மச்சான் காலு மட்டும் ஒரே இடத்துல இருக்கு ஆனா கண்ணு மட்டும் அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயுதே டேய் பிரியாவை தானே தேர்ற ஆமாண்டா அது என்ன இப்போ இருமச்சான் நான் போய் கேட்டாரேன் இங்கே இரு டேய் இருமச்சான் டேய் மாமா ஆஸ்திரேலியால இருந்து வந்துகிறானாடா அதான் அவன் வரலையாம் என்ன மச்சான் டென்ஷன் ஆயிட்டியா அடச்சா சும்மா தான்டா சொன்ன அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா அதான் வரல போலாம் என்னண்ணா அண்ணனுக்கு நகர தோட்டத்துக்கு வேட்டைக்கு போறாரு வந்துடுறா சரி வரணும் தூங்குடா ஆஸ்பத்திரி போலாம் என்ன ரவி சொல்ற டாக்டர் எப்படியாச்சுன்னு கேட்டா
என்ன சொல்லுவே? இப்படியே விட்டா செத்துருவா. கிளம்புறவே கிளம்பு, போ போறவே. டேய் வாடா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشكرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع. دوسرا கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன. இது வானண்டா, நம்மளையே காவு வாங்கிடணும். கேட்கல. ஆனால் சத்தியமாக அவங்க வருவான்னு எனக்கு தெரியாதுரா. சாவறதுக்குன்னு வந்துட்டுக்கிறான் கிறுக்கு பாய். எல்லாம் அவங்க அம்மாவுக்காக தான்டா. நான் பண்ணுறது தான் ஒரு தொழிலே இல்லை ரமேஷ். பாவம், விட்டுருண்ணா விட்டுருண்ணான்னு கெஞ்சுவானுங்க. நான் காதலையே போட்டுக்காமல் கண்டம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். வேணாம் ரமேஷ், வேணாம். அம்மாவுக்கு மேலுக்கு முடியல, படிப்பு வரல, ஃபீஸ் கட்ட துட்டு இல்லை, குஜால் பண்ண காசு இல்லை, எதுனா ஒரு காரணம் வரும் உங்களுக்கெல்லாம். அப்போ இந்த சேக்கு பாவி வந்து நின்னா பாரு, அது மாதிரி எவனா என் முன்னாடி வந்து நின்னீங்க. நானும் உங்களை மாதிரி தானே சுற்றினேன். காத்தாடி பிடிங்கிட்டு கையில் பொருளை குத்தானுங்க. அன்னைக்கு எடுத்து தண்ணிக்கு வரைக்கும் கீழே வைக்க முடியல. முதல்ல என்னையை காப்பாற்றுறதுக்காக கொண்டு நின்றேன், இப்போ எவனை தெரியல எவனையோ காப்பாற்றுறதுக்காக கொண்டு நின்றேன். இது கௌர்தி இல்லைடா, கலீஜ்ரா. உங்களுக்கெல்லாம் வேணாண்டா. என்னையெல்லாம் பார்த்து ரசிக்காதீங்க, காரி துப்புங்க. என்னை மாதிரி ஆடி கூடாது போய் வேண்டிங்க. ஏ ரமேஷ், யாரா அந்த பொண்ணு? எனக்கும் அது மாதிரிலாம் ஒன்று இருந்துச்சு. ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுடா. நான் பண்ணுற தொழில், என் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் அப்படியே பிடிக்கி போச்சு. ஏ ரமேஷ், அந்த பொண்ணு தேவதரா, அவ கூப்பிட்டானா போயிரு. நீ பானா காத்தாடினா அந்த பொண்ணு மாஞ்சானூர் மாதிரி அந்த நூலை பிடிச்சுன்னு அப்படியே உயரமாக சந்தோஷமாக போயினு. புரியுதா? நான் வீட்டுக்கு போங்க. எதுக்குறா இங்கே கூட்டின்னு வந்த? உண்மையிலே உங்ககிட்ட காசு இருக்கா? காசுலாம் ஒரு மேட்ரேடா, கொஞ்ச நேரம் நீ சும்மாறேன். டே, இங்க லவ் காரவே ஒரு மாதிரி இருக்குடா, போயிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. கேக்க வெட்டு. ம், பர்த்டே பாய். கேக்க வெட்டு. அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட்டிங், பசிக்குது. ம், வெட்டு மச்சான். தேங்க்ஸ் பிரியா. இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு இந்த மாதிரிலாம் கொண்டாடினது கிடையாது. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் கொண்டாடுவேன்னு தெரில பிரியா. ஏன் இப்படி பேசுகிற? நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்தா இது பிரித்து பாரு. என்ன? இரு இரு, இதில் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண. ட்ரெஸ்ஸா? நோ. செல்ஃபோன்? நீ அவ்வளோ வளரலை.
கூலிங் கிளாஸா? ஐயோ இவ்வளவு பெருசாவா இருக்கும். அப்ப ஃபாரின் சென்டா? ஐயோ சாமி பிரிச்சே பாத்துடு. தெரியுதா கொரியன் காத்தாடி, உன்னோட பெரிய சந்தோஷம் இல்ல? இதுல நீ பெரிய கிளாடி இல்ல? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு பிரியா. நாளைக்கு இதை விட்டு காட்டணும். சரி முதல்ல முகத்தை போய் வாஷ் பண்ண. ஹலோ பாஸ். பர்த்டே? ஆமா சார். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ சார். அவங்க யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ சிச்சி, ஃப்ரெண்டு சார். முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக மாறிடும். இத பாருங்க, இந்த லவ்ன்ற ஃபீலிங் வந்துட்டாலே உடனே சொல்லிருங்க, தயங்காதீங்க, இல்லனா இங்க ப்ராப்ளம் வரும். சார் நீங்க? இதயம் ராஜா, மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே, இதயமே இதயமே. டே இவர் இன்னுமாடா காலேஜ் பச்சினுகிறாரு. மச்சான் கன்ஃபார்ம் இது 100% லவ் தான்டா. டேய் காத்தடி குத்தா லவ்வா? பின்னா உனக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கின்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கி தருது, அது லவ் தானே? யா ஃப்ரெண்ட்ஷிப்ல வாங்கி தரலாம்ல? பின்னா போன மாதம் சுண்டல் பாட்டைக்கு தான் வந்துச்சு, சுண்டல் போச்சு சுண்டல், ஃபாரின் சுண்டல் வாங்கி கொடுத்துக்கலாம்ல. ரமேஷே உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அப்ப என்ன இது கன்ஃபார்மா லவ்வா? இப்பல மச்சான் அப்பத்துல இருந்தே லவ் நான் சொல்லணும். ரமேஷே ரவி என்ன சொன்னது சரி தான்டா, நீ குத்து வச்சோண்டா. அச்சா நீ எங்கேயோ போற. ஹாய் லக்ஷ்மி அம்மா. சாப்பிடுறியாம்மா? இல்லை அங்கே சாப்பிட்டேன். லக்ஷ்மி அம்மா அப்பாட்ட இருந்து ஏதாவது கொரியர் வந்ததா? இல்லைம்மா ஒன்றும் வரல. பிரியாமா நீ சாப்பிட்றியாம்மா? இல்லை நம்ம ரமேஷ் இருக்கான்ல அவன் பர்த்டே பார்ட்டி அங்கேயே சாப்பிட்டேன். பிரியாமா நான் இங்கே வேலைக்காரி தான், உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் மனசு கேட்கலம்மா. என்ன லக்ஷ்மி அம்மா என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், உங்களை நான் ஒரு வேலைக்காரி மாதிரியா நினைச்சிருக்கேன்? இல்லை பிரியாமா, ஆயிரம் தான் நீங்கள் அவங்க மேலே பாசத்தை காட்டினாலும் அவங்கெல்லாம் லோக்கல் பசங்க, அவங்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கும், அதெல்லாம் மாற்ற முடியாதுமா. எனக்கே லிமிட் தெரியும் லக்ஷ்மி அம்மா, அந்த பசங்க லோ கிளாஸ்னாலும் நல்லவங்க. சரிம்மா. கண்டதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, போய் தூங்குங்க. குட் நைட். ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, 12 மணிக்கு வந்து ஏண்டா அப்படி உயிர் எடுக்கிற? ஒரு வாட்டி இவருக்கு இப்பதான் பூச்சா அம்மா மேல பாசம் பொத்துக்குச்சு. என்னடா உங்க அப்பனை பத்து பல்ல கட்டுற, பைத்தியம் முடிச்சுச்சு அவனுக்கு? டே 12 மணிக்கு பட்டத்தை பிரிச்சு வச்சு நீ என்னடா பண்ற? ஏண்டா கேட்டு காதல உள்ள உனக்கு உன்ன அறிவு கட்ட முண்டா, பைத்தியம் முடிச்சுச்சு அவனுக்கு? பெண்ணே பெண்ணே
அதன் வைத்திய முன்னிரு கண்ணே கண்ணே சிரித்தேனே நான் தானாய் மெல்ல துடித்தேனே என்னுள்ளம் சொல்ல தந்த பின்னாலும் என்னை தேட வைத்தாயடி எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாமே நீ என்று சொல்லாமல் தவித்தேனடி கேள்வித்தானோடு முன்னே நான் நிற்க காதல் தேர்வும் இல்லை தோல்வி இல்லாமல் உன் நெஞ்சை நான் வெல்ல வழிகள் இங்காயில்லை வருவேன் வருவேன் ஒரு வார்த்தை சொல்ல வழியில்கிறோம் நான் விலகிச் செல்ல மௌனங்கள் போலே ஒரு மொழியே தரி சேற்றுக்குள் பூவாக பூத்தாயடி என் இன்பம் என் துன்பம் என்னாடும் இழைப்பார தோல் சாய வந்தாயடி எந்த வழி செல்ல புரியாமல் நான் நிற்க எதிரில் ஒரு தேவதை என்னை நானாக்கி என் வாழ்வை நேராக்கி மீட்டு தந்தாய் என்னை ஒரு நாள் உனை கண்ணில் கண்டே மறுநாள் மறுநாள் என் நெஞ்சில் கண்டே உனக்காக உயிரோடு வாழ்ந்தேனடி ஒரு பைத்தியம் பிடிக்கிறது பெண்ணே பெண்ணே அதன் பைத்தியம் முன்னிரு கண்ணே கண்ணே சிரித்தேனே நான் தாராய் வெல்ல துடித்தேனே என் உள்ளம் சொல்ல காதல் பாரம் சுமந்தேனே வலியிருந்தும் சுகமா ஹலோ பிரியா நான் ரமேஷ் பேசுறேன் சொல்லு ரமேஷ் என்ன இன்னைக்கு காலேஜ் போலியா இல்ல நான் காலேஜ்ல தான் இருக்கேன் ப்ராஜெக்ட் வர்க் சரி ப்ரொஃபசர் எந்த டைம் வேணாலும் கூப்பிட்டு வர சீக்கிரம் சொல்லு இல்ல நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு அது உன்னை நேர்ல பார்த்தா தான் சொல்ல முடியும் பிரியா இன்னைக்கு சான்ஸே இல்ல ரமேஷ் ப்ளீஸ் பிரியா ஈவினிங் மீட் பண்ணலாமா ஈவினிங் 7 o'clock உடஞ்ச பிள்ளர் கிட்ட வரியா மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் பிரியா ஒரு
கிட்டவா நான் மூஞ்ச நகரிய உங்க அப்பே கலி டிராபிஸ்ல கேட்டுல இருப்பாரு. நீங்க 100 ரூபா கேட்டதுமே நாங்க எடுத்து நீட்டுறதுக்கு பாட. அப்புறம் எதுக்கு அழகா இருக்கேன்னு சொன்ன? சரி சொன்னது அழிச்சுக்கோ. ஐயா லூஸ் மணி தச்சா மூஞ்ச பாரு. சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? Dress எல்லாம் போட்டு பார்த்து வாங்கிட்டு போற மாதிரி இதையும் போட்டு பார்த்து வாங்கிட்டு போறியா? ஏய் என்ன நக்கல என்னடா அவன் அவனுக்கே தெரியாம வாங்கிட்டு போய்க்கிருக்காங்க. நீ என்னமோ XL XXL எக்ஸ்பிரிட்டேட் எல்லாம் கேட்டுக்கிருக்க. போடா பொம்பளை வர நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்ல பொம்பளை தான் காதை கிடைக்கும். அதுக்கு என்னம்மா வேணும்? சாக்லேட் கொடுப்பா. மச்சான் எனக்கு டீயே. மச்சான் ஒரு 100 ரூபா இருந்தா தாங்கடா. எதுக்குடா? ஏய் அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? ஒரு 100 ரூபா இருந்தா தாங்கடா. என்ன மேட்டர் சொல்லு. ஆமா மச்சான் நீ மேட்டர் சொல்ல நான் மீட்டர் ஓட்டுறேன். ஏய் இப்ப துட்டு தர முடியுமா இல்லையா? டேய் டேய் ரமேஷ் என்ன பிரச்சனை இப்போ? ஏய் குமார் குனிய என்னடா வந்த உடனே குனிய சொல்ற? ஏய் குனிடா சொல்ற. எதுக்கு குனிய? இதுதான். டேய் டேய் ஏய் தேங்க்ஸ் 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 ஏய் ரமேஷ் தேங்க்ஸ் குமார். ஏன் பண்ணடா? வீடியோ குமாரே ஏதோ மேட்டர்னு போறான். அதும் குளிச்சிட்டு போறானா பாத்துக்கேன். ஏய் டேய் மொத்தமா வரிட்டு போயிட்டான்டா. சாரி பிரியா லேட் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். என்ன பயங்கர ஸ்மார்ட்டா வந்திருக்கேன் இன்னைக்கு. சரி என்ன விஷயம் திடீர்னு வர சொன்ன? இல்ல உங்ககிட்ட ஒரு மாற்று சொல்லணும். என்னது? இல்ல குடுக்கணும். என்னாச்சு உனக்கு? சொல்லணும்ன்ற குடுக்கணும்ன்ற? ஐயோ உனக்கு ஒன்று வாயின் வந்து என்னது? இல்ல ஒண்ணு இல்ல பிரியா. போய் சொல்லாத காட்டு. இல்ல ஒண்ணு இல்ல பிரியா. ஏய் எனக்கு தானே வாங்கிட்டு வந்த குடு ரமேஷ். அங்க பாருங்க சார் பொண்ணை தள்ளிட்டு வந்த மாதிரி தெரியுது. யோ தள்ளிட்டு வந்த கேஸ் மாதிரி தெரியலையா? ஏதோ கையை பிடிச்சி பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. என்னடா பண்றீங்க? தெரிஞ்ச பொண்ணு சார். என்னது? உங்க ஊர்ல தெரிஞ்ச பொண்ணுங்களை பார்க்க வந்தா நிரோத்து கொடுத்துதான் பேசுவீங்களோ? பட்டம் விட்டுக்கிட்டு இருந்த பையனி இப்ப இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களோ? இல்ல சார். என்னம்மா உனக்கு அவன தெரியுமா? தெரியாது. என்ன வயசு நிரோத் யூஸ் பண்றீங்களோ? நிரோத்து ரெண்டு புள்ள பார்த்தவளா? எனக்கே தெரியாது அது எப்படி யூஸ் பண்ணனும். பாரியா பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல பஸ் பாஸ் மாதிரி பாக்கெட்ல நிரோத் வச்சுட்டு தெரியானவ. கேக்கல வாய திறந்து பேசல போன மாதிரி இருக்க. நல்ல தின்னு உடம்ப வளர்த்து வச்சுக்கிட்டு
ரோட்ல வர வர பொண்ணுகளை என்னடா என்னடா ஒரு பூஜை ஒன்று வச்சா சரியா போகும் சார், தானா வாய திறப்பான். பேண்ட கழட்டி நல்லா செக் பண்ணுவ, நிரோது மட்டுமா அல்லது மாத்திரை கீத்திர வச்சிருக்கான். என்ன கூச்சமா இருக்கா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் எப்படி ஏமாடற உன் குணத்துக்கு தாம்மா எதுவுமே நடக்காம இருந்திருக்கு, இல்லாட்டி அவனுங்க உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருப்பானுங்க. நானும் அந்த மாதிரி ஏரியாவில் வளர்ந்தவதான். அவனுங்களை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்மா. அவனுங்க சாக்கடம்மா. உங்கள் அப்பா அம்மா அந்த நேரத்தில் இருந்திருந்தா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன் லக்ஷ்மி அம்மா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவங்களோட பழகினது தப்பா? வீடுக்கா இதுக்கு போய் அழுதுகிட்டே இருக்கிற, அதான் குமார் கவுன்சிலர் கிட்ட போயிருக்கான்ல, தைரியமா இருக்கா? என்னப்பா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல? பானு இந்த அநியாயத்தை கேளுன, ஆனா உண்டா நம்ம ஏரியா பசங்களே இட்டுட்டு வந்துடுறேன். சும்மா இருக்கேன், பயப்படாதீங்க. அதான் அண்ணன் வந்துட்டேன்ல, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏயா செய், ஏன் உயிரை வாங்குற? உனக்கு எத்தனை தடவையாக சொல்கிறது? ஏயா அவனை பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிடுற? ஆமாம், நான் கேட்குறேன், நீ போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறியா இல்லை சீர்திருத்தப்படி நடத்துறியா? ம், அவனை அனுப்பிச்சு விடியா? ஏங்க, பையன் கையில் காத்தடி வச்சுருந்ததுக்காக பிடிச்சிட்டு வந்தேன். கையில் நிரோத்து வச்சுட்டு ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தாங்க, அதான் தூக்கி வந்தேன். அவன் யார் பையன்னு தெரியுமா உனக்கு? யார் பையன்? முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் இருந்தாரு, அவருடைய பையன். பாஸ்கர் பையனா? ஆமையா. யோ தனிகாசலா சார், இங்க வா, பையனை வெளியே விடு. ஓகே. அப்பா பேரை கெடுத்துருவான் போல இருக்கு. அதெல்லாம் கெடுக்க மாட்டான் ரத்தனம். இவன் வயசு பசங்களாம் குடி போதேன்னு என்னமோ தப்பு பண்ணிட்டு கிடக்கு முடக்கா திரியிறானுங்க. ஆனா இவன் ரொம்ப நல்ல பையன். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. இவன் மேல எஃப்ஐஆர் எதுவும் போடல? என்னையா? இல்லை சார், போடலையா? யோ அவனை விடு, ட்ரெஸ் எடுத்து கொடு. இங்கே வரல, உங்கள் ஐயா பேர் தான் அவனை காப்பாத்திருக்கு. மறுபடியும் கரண்ட்டு கம்பத்து கடியில் கையில் நிரோத்தை வச்சுட்டு நின்ன அவனை சங்குதாம்ல உனக்கு. போ எப்பா, ட்ரெஸ்ஸை வாங்கிக்கப்பா, போட்டுக்கு போட்டுக்கு போ. எத்தனம் என் வார்டு முழுக்க வெளியே தான் நிற்கிது. சரி, இவனை முதல்ல வெளியே விட்டு வரேன். ஆ சாரி ரமேஷ். என்ன ஏதோ சந்தேக கேஸ்னு புடிச்சிட்டு போயிருக்கானுங்க. நீ இப்படி சொல்ற, ஊர்ல வேற மாதிரில சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகப்படுறானுங்க? அதான் நம்ம ரமேஷ் கூட வெள்ளையா ஒரு பொண்ணு சுத்துமே, அன்னைக்கு பேனா கூட தேடி வந்துச்சே, அத்தை ஏதோ அசிங்கப்படுத்திட்டானாமே. தொத்தரி போறம்போக்கு, யார் வீட்டுல வந்து நின்னு நீ என்ன பேச்சு பேசுற? சை, வெளிய போடி. நீ என் மேல ஏறு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க.
ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என் புள்ளைய பத்தி என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு புள்ள எந்த ஆத்தாவுக்கு கிடைக்கும்? இவங்க அப்ப சேர்த்து 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட வந்து அம்மா இத்த வாங்கி கூட ஆத்த வாங்கி கூட கேட்டிருப்பானா? ஒரு தீபாவளி பொங்கல்னா ஊர்ல உள்ளதுங்களா ஒஸ்தியா துணி போட்டுக்கு சுத்துங்க. ஆனா என் புள்ள என்னால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அத்த வாங்கி கொடுத்தா சந்தோஷமா போட்டுக்கும். என்ன பெத்தவனும் சரி, என்ன கட்டினவனும் சரி, என்னை இந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிட்டது இல்ல. ஆனா என் புள்ள ஒரு சின்ன தலைவலியில கூட குட்டி போட போன மாதிரி அம்மா அம்மா என்னையா சுத்தி சுத்தி வருவான். தா ஊர் உலகத்துல அப்பா அத்தா இருக்கிறதுங்களா குடி சிகரெட் பொம்பளைன்னு சுத்தின்னு தெரியுதுங்க. என் புள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்குமா? அழுறியடா ரமேஷ், ரமேஷ் அழுறியடா. என் மல்லிகா, என் புள்ள அழுறாண்டி, என் புள்ள அழுறா. நல்லா உங்களை தாண்டி அழுக வரும். இனிமே இவ பொலிட்டிஷன்ல போக மாட்டான். என் புள்ள அழுறா. அந்த சொத்த கொண்டா, சொத்த கொண்டாடி அழு, அழுதுருப்பா, அழுது, நல்லா அழுதுடா. அடுத்த உடனே எப்படிதான் தூங்குறானோட்டாண்டி. தூங்குறானா வச்சோம் கண்ணால பார்த்தமே, இதுக்குள்ள தாடா வச்ச, அதுக்குள்ள எங்க போச்சு? ஒரே மாயமா இருக்க. தூங்குறியா தூங்கு, உன் குரலை கடிச்சிடுறேன். இதே மாதிரியா மாத்திக்கிட்டு இருக்க? காசிதான் கடவுள்டா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாண்டா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கை பார்த்து நினைக்குது மனமே. அன்னைக்கு நைட்டு நம்ம கை விட்டா எம்டியா இருக்கு, காலையில அவன் விட்டா காசு வருது. ஒருவேளை நல்ல ஆழமா நோண்டி பார்க்காம விட்டோமோ? போடி போ, இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் கச்சேரி. டேய் ரமேஷே, ரமேஷே வாடா, டைம் ஆச்சு. புரியுது
நீ நினைக்கிற தப்பு. அவன் அப்பேற்பட்ட ஆள் இல்லை, ஆனால் நான் அப்பேற்பட்ட ஆள். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைகிட்ட சொல்ல கூச்சப்படுற விஷயம் இது. ஆனாலும் நான் சொல்கிறேன், நான் பொம்பளைங்க விஷயத்தில் கொஞ்சம் இல்லை இல்லை நிறையாவே வீக்கு. எப்போ பார்த்தாலும் என் பாக்கெட்டில் ஒரு காண்டம் பாக்கெட்டை வச்சுருப்பேன் நான். இந்தா இப்போ கூட ஒன்று வச்சுருக்கேன் பாரு. சாரி, இதைத்தான் உன்னை பார்க்க வர சொல்ல பண்ணு நினச்சி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டான். மற்றபடி இந்த மாதிரி மேட்டர்லாம் அவனுக்கு தெரியாது பிரியா. அவனுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியாது. மற்றபடி ரொம்ப நல்ல பையமா. தப்பு பண்ணது நான் தானே பிரியா. பாவம் பிரியா. அவனுக்கு மட்டும் தான் தெரியாதா, உங்களுக்கும் தான் தெரியாது? ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ ஐடி கார்டு காட்டுற மாதிரி காண்டம் காட்டுறீங்க. உங்கள் லோக்கல் புதிய காமிச்சிட்டிங்கல்ல, ஊரே சொல்லிச்சு. என் வேலைக்காரி சொன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, வேணாண்டி லோக்கல் பசங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கல, நீங்க அப்படிப்பட்டவங்க நான் யோசிக்கவே இல்லை. ஆனா லோக்கல் தான் நிரூபிச்சிட்டீங்கல்ல. இல்ல பிரியா. போதும் போதும், உங்க கூட சுத்தினதுக்கு நான் நிறைய பட்டுட்டேன். இனிமே எதுவும் பேசாதீங்க. என்ன மாதிரி உங்களை மாத்தணும்னு நான் நினைச்சேன், என்ன உங்களை மாதிரி மாத்திராதீங்க ப்ளீஸ். இனிமேலாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க, தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். என்ன ரவி சத்தது எக்ஸாம் இல்லையா ரவி? வரண்டா. யாரு இப்படி கதை உடைக்கிற? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் முழிச்சிக்க மாட்டாங்களா? என்ன வந்து பட்டுண்ணா கை கழுவினா சோறு எடுத்து வைக்கிறேன். என்ன வானா? என்ன வானா? எனக்கு எதுவும் வானாமா? என்னப்பா ஏன் பேய் அஞ்சு மாதிரி இருக்கிற? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. என்ன புள்ளியோ இது, முன்ன மாதிரி கலகலன்னே இல்லை. நேரம் கட்ட நேரத்தில் வருது பேய்க்கு பிடிச்சிக்கிச்சோ என்னவோ.
வா. ஏ ரமேஷ், இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்ட, இனிமே இங்கே இருக்காத, எங்கன்னா போயிரு. என்னென்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லணும்னு தெரில, என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இந்த இதை வச்சுக்க, கொஞ்ச நாள் வேறு எதுனா ஊரில் போயிரு, புரியுதா? என்ன அம்மாக்கிட்ட கூட சொல்லாமல்? ஏய், போயிருன்னு சொன்னால் போயிரு. என்ன சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. ஏய், சாயந்தரம் ஏரியாவில் உன்னை பார்த்தேன், போயிடுறேன், புரியுதா? டேய், சோக்கார் பெட்டில் சூப்பரான பண்ணடே வச்சுன்னு சேட்டு ரூம் போடுது பார்த்தியா? எல்லாம் காசுதான் மச்சான். ஏய், அவன் ஏறிந்து அவனே கலாய்க்கிற நீ. பாவம், போனால் போதும் நம்மளுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான். இது வரைக்கும் சென்ட்ரல் டஸ்ட் உள்ளே போனது கிடையாது. இந்தாலும் நம்ம எப்பரா குஜராத்துக்கு போகிறது? ஆமாண்டா, அங்கெல்லாம் இந்திலே பேசுவாங்கடா, எனக்கு தமிழே வராது. டேய், கம்மனி இருக்கா, சேட் வரான். அப்படியே தோஸ்துக்கு சாத்து அகமதாபாத் பிரான். தும்லுக்கு சப் உஸ்கா ஹயால் ரக்னா, ஠ீக் ஹே? ஓகே. ரமேஷ், இந்த ஃபோன் நம்பர், அட்ரஸ், அகமதாபாத் ஸ்டேஷனில் நம்ம பசங்க ஒன்றா பிக்கப் பண்ணிப்பாங்க. ஷூட்டு தெரியும்ல உனக்கு? ஆ, தெரியும் சேட்டு. கரெக்டாக காத்தாடி சீசன்லேயே போகிறப்பா. காய்ட் ஃபெஸ்டிவல் குஜராத்தில் சூப்பராக இருக்கும். இங்கே போய் தமிழன் பேரை காப்பா. ஆ, அப்புறம் சேட்டு, அம்மா கிட்ட வேலை விஷயமா நீ தான் குஜராத் அமைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அது கேடி அடிக்கடி கால் போடும், கொஞ்சம் பார்த்துக்கோ சேட்டு. நான் பார்த்துக்கிறேன் ரமேஷ், நீ ஜாக்கிரதை கிளம்பு. உனக்கு ஏதாவது பணம் பண்ணுமா இப்போ? இல்லை இல்லை, என்கிட்ட இருக்கு. ஓகே, ஆல் த பெஸ்ட். ஹாய். ஹாய், உன்னை ரீச்சே பண்ண முடியல, ரிமோட் வில்லேஜில் மேரேஜ், அதான் சிக்னல் இல்லை. ஏய், ஹாய். ஹாய், என்ன பண்ணுற? ஏய், இந்தாடி ஸ்வீட். வேண்டாம், குஜராத் ஸ்பெஷல். ஏய், எடுத்துக்கொடி. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நீ தான் ஸ்வீட் கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன், அப்புறமா நீ கொடு. என்ன வளர்ற, எனக்கு பதில் நீயே ஸ்வீட் தரணும். எங்கிட்டயே நடிக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும்டி. எப்படி ப்ரப்போஸ் பண்ணா? என்ன கிஃப்ட் பார்த்து அசந்துட்டியா? என்னடி அப்படி பார்க்குற? எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒரு பையன் காண்டம் காட்டி கூப்பிட்டா அந்த பொண்ணு அழதா செய்வான். வாட், ஆர் யூ மேட்? அவன் அப்படி பண்ணுவானா? பண்ணா. இல்லை பிரியா, தப்பு பண்ணிட்டேன். அவன் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கான் தெரியுமா? நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன் எதுவுமே புரிய மாட்டேங்குது. கால பால் வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் மறந்து அங்கேயே உக்காந்துட்டேன். ஏன்? ஏன் தான் எனக்கே தெரில. பசங்க கிட்ட கேட்டால் அதே தான் கன்ஃபார்ம் பண்ணுறானுங்க. அதானே எது? ஏ, லவ் தான். ஏதோ தெரியாத மாதிரி பேசுகிற. என்ன ரமேஷ், பிரியா பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்த? ஆமாம். அப்போ என் கிட்டே லவ்ங்கிற? ஹெச்சி, ஆசையாக பாரு. உன்னையா போய் லவ் பண்ணுவேண்ணா பூஜா. நான் என்னை போய் மட்டமாக நினச்சிட்டேன் பார்த்தியா? உனக்கு எதுனா அந்த மாதிரி ஃபீலிங் தான் மாற்றிக்கோ பூஜா. ஒரே நேரத்தில் நிறைய ஃபிகருங்க உஷார் பண்ணுற டோமரில் நான் ராமர், ஒரே பொண்ணு நினச்சிட்டு இருக்கிற ராமர். ஏய், அவ காலேஜ் டா, நீ பிளஸ் டூ. இருக்கட்டும், நீங்கள் படிப்பில் சீனியர், நான் வயசில் சீனியர். நாங்கள்லாம் அவசரப்படாமல் பொறுமையாக படித்து வந்தவங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கார்லேயோ பஸ்லேயோ எங்கன்னா அடிபட்டுடுவேன்னு பயந்து 8 வயசுல தாங்க என் அம்மா ஸ்கூல்லேயே சேர்த்துச்சு. ஏய், கோட் அடிச்சுட்டு ஓவராக பேசுகிற. அவள் காலேஜ் பஸ்ஸில் வரான்னு லோக்கலாக நினைக்காத. அவள் அப்பா அம்மா யூஎஸ்ல இருக்காங்க. அவ கேஷுவலா பழகிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். கரெக்ட், நீ அவ ஃப்ரெண்ட். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாமே உனக்கு தானே தெரியும். அவகிட்ட நான் ஐ லவ் யூ சொன்னா அவ டக்குன்னு ஓகே சொல்லிடணும். அது நீ தான் பூஜா ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போறேன், அதுக்கு நீ வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படியே லவ் இல்ல கொட்டுற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கணும். ரமேஷ், ரமேஷ், இது வாங்கி தரியா? ரமேஷ், ரமேஷ், இது வாங்கி தரியா? ஏ, நீ நிஜமாவே ஃபேஷன் காலேஜ் தான் படிச்சியா? நான் என் ஆளுக்கு எதுனா வித்தியாசமா வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். நீ விட்டா கிரீட்டிங் கார்டு வாங்கி தர சொல்லு போல. இந்த புடி வா. என்னது இது? அரசியல பேர் எழுதுறது சார். ரமேஷ் பிரியா எழுதி தரீங்களா?
ரொம்ப அன்பு வச்சிருக்கான் பிரியா. என்ன பிரியா? பூட்டி இருக்கு. மாலிகா கிட்ட கேட்டா அவளுக்கு தெரியும், பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பான். குமார், குமார்ட்ட கேக்கலாம். சாரி குமார். என்னத்துக்கு? அன்னைக்கு நீ காலேஜ் வந்த போது நான் அப்படி பேசினதுக்கு. நாங்க தாங்க சாரி கேக்கணும். நாங்க எல்லாம் லோ கிளாஸ் பசங்க, எங்களுக்கு தான் யோசிக்க தெரியாது. இல்ல இல்ல, நான் தான் அவசரப்பட்டேன். ரமேஷ் எங்க? அவனை பார்க்கணும். ரமேஷ பார்க்கணுமா? எங்க பார்க்க போறேன்? நல்லா ஜாலியா ஏறி அவள சுத்தி திஞ்ச பையன் ஊரை விட்டு ஓட்டானே. ஊரை விட்டு போயிட்டானா? எங்க? குஜராத்துக்கு. குஜராத்தா? என்னடா இங்க ஊரே காத்தாடி விட்டுனீங்க? இது இங்க என்னடா பண்ண போறோம் நம்ம? பாரு, பாட்டி தாத்தால இருந்து எல்லாருமே விட்டுனுக்குதுங்க. ஓம் பச்சை இங்க வலிக வாது. கோவப்பட்டேன். இப்போ எனக்கு புரியுது. I'm sorry ரமேஷ். சாரி சொன்னா வலி போயிருமா? என்ன ஏதோ அநாத மாதிரி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்த, அந்த வலி போயிருமா? தப்புதான். ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. இன்னும் உன் நிலைமை பெருசா? இதே காண்டமோ உன் கூட படிக்கிற பையனோ இல்ல உன் சொந்தக்காரன் பையன் எடுத்துட்டு வந்திருந்தா போலீஸ் கிட்ட அப்படியா சொல்லிருப்ப? போடா தமாஸ் பண்ணாதான் லேசா எல்லாம் எடுத்துட்டு போயிருப்ப. இதே நான் தெரியாம எடுத்துட்டு வந்த உடனே இதே வெடிச்சிருச்சோ? ஏன்? ஏன்னா நாங்கெல்லாம் லோக்கல் சேரி குப்பம் லுச்சா
எனக்கு மூல வேலை செய்யல, செஞ்சுதான் யோசிச்சிருப்பேன் இவ தகுதி என்ன நம்ம தகுதி என்னன்னு. தூக்கும் போது வர வழி பெருசு இல்ல பிரியா, ஆனா அந்த வழிய மறைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா, அதான் கொடுமை. ஆனா ஒண்ணு பிரியா, என் அம்மா யாரு, அவ மனசுல நான் எங்க இருக்கேன் அது மட்டும் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன். அதுக்கு உனக்கு 1000 தேங்க்ஸ் பிரியா. ப்ளீஸ் ரமேஷ். பிரியா, சில சமயம் நமக்கு என்ன தேவைப்படுதோ அது நமக்கு கிடைக்காது, அதுக்கப்புறமா நமக்கு என்ன கிடைக்குதோ நமக்கு தேவைப்பட்டதோட அதிகமா இருக்கும். எனக்கு நீ தேவைப்பட்ட, அப்ப எனக்கு அம்மா கிடைச்சாங்க, இப்ப நான் உனக்கு தேவைப்படுறேன். கண்டிப்பா என்னை விட பெட்டரா உனக்கு வேற ஒண்ணு கிடைக்கும் பிரியா. ஏன் இப்படி பேசுற, எனக்கு நீதான் பெட்டர்னு தோணுது. இது அன்னைக்கு தெரியலையா உனக்கு, அன்னைக்கு நம்ம மனசுல லோக்கல் தானே. இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்தோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு வேற எதுனா ஒரு பிரச்சனை வந்தா திருப்பியும் நான் லோக்கல் ஆயிடுவேன். என்னை விட்டுடு பிரியா, மேல மேல பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல.
ரவி அண்ணா இருக்காரா? ரவி அண்ணாவை பார்க்கணும். ரவி அண்ணா எங்க குளிக்கிறாரு? நான் ஊர்ல இருந்து வந்துட்டேனா? ஏய் குஜராத் போயிட்டு வந்தனா? இந்தாண்ணா ஸ்வீட்சு. நீ குத்த காசு. குஜராத் போயிட்டு அங்க பட்டம் விடுற போட்டிலேயே நல்லா சம்பாதிச்சிட்டேனா? நான் வாங்கிக்கண்ணா. அந்த விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல. கிளம்புறேண்ணா. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு. நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியதுதான். இவனை பார்த்த சிரிப்பு எங்க வரும்? சோகம்தான் வரும். இவன் எப்பத்தான் திருந்த போறான்? இன்னைக்கு மொட்டை அடிச்ச வேண்டியதான். கையை விட்டா காணும். மந்திரங்கந்திரம் பண்றானா? மண்ணுக்குள்ள போறவன காலையில வச்சுக்கறேன். நம்ம விட்டா இல்ல, இவன் விட்டா வருது. போயிட்டு வர. போடா, வராத. காலங்காத்தால கண்கட்டி வித்து காட்டுறானே. பிடிக்கிறேன். என்னடாச்சு உனக்கு? என்னமோ அண்ணா சில மாதிரி எப்போ பாரு, கையில் புக்கை வச்சு உட்காந்துக்கிற. கூட்டாத்த புக்கை கொடுமா. ஐயே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ அஞ்சு நாள் புக்கை வச்சு படித்தாலும் அரைப்பக்கம் கூட மனப்படம் பண்ண மாட்டேன். படிச்சிருந்தாமா இருக்கேன். ஆ ஆ, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஒரு நாள் கூட இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அஞ்சு கிடந்து நான் பார்த்தது இல்லையாடா. எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த மாதிரி ஆயிட்ட. எவன்டா அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல? பார்த்த போய் என்னமோ நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிற. பாவண்டா அந்த பிள்ளைங்க, உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுதுங்க. எந்திரி 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 போ. உன் ஃப்ரெண்டுங்க அங்கே காத்துன்னு இருப்பானுங்க, அவனுங்களோட போய் விளையாடுப்போ. எந்திரி அண்ணா, எந்திரிடாண்ணா, போ. போடா போடா போடா. டேய், போயிட்டு நைட் தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் காலை உடச்சிடுவேன். ஏ ரமேஷே, ரமேஷே நில்றா. வாடா சாமியாரே. போலாமே. நீ போடா, படம் போட்டனா கதை போடும், நாங்க போய் துட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய் சீக்கிரம் சொல்லு, ஏய் சீக்கிரம் கிளம்பிடா. ப்ளீஸ் ரமேஷ், பாதிலே எழுந்துச்சு போயிடாத. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. இது சினிமா தனமா இருந்தாலும் சீப்பா இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட சாரி கேட்கணும். எனக்கு நீ வேணும்.
ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, என்ன நேசிக்கிற ஒரு லவராவும் வேணும். உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் குஜராத் வந்தேன், ஆனா இப்போ உன்கூட வாழணும்னு இங்க இருக்கேன். ஐ லவ் யூ ரமேஷ். லே ரமேஷ், நம்ம கட்சியில மொத்தம் அஞ்சு பேர்ரா, நீ நான் கோபி சாமி சேக்கு. இப்ப சேக்கு இல்ல, அவ இல்லாதது ரொம்ப வருத்தமாகுது மச்சான். இந்த நேரத்துல நீ காதலிச்சு அதை வெளிக்காட்டிக்காம இதே முரளி மாதிரி இதயத்துல ஓட்ட வந்துச்சுன்னு ஐயா, அதான் மச்சான் மனசு கஷ்டமாகுது. மச்சான் அந்த பொண்ணு பாவண்டா, மனுச்சு ஏத்துக்கோடா. என்னைக்கோ தெரியாதமா நந்து போச்சு, மனுச்சு ஏத்துக்கோ மச்சான். ஏய், உன் மனசுல நான் சல்மான் கான் ஷாருக் கான் நினைப்பா? ஸ்பீக்கர் மடிக்கிறதுக்கே சாவறான். இது என்னடா ஹிந்தி படம் ஹீரோயின் மாதிரி இருக்கு, தமிழ் படத்தங்க சிமலா ஆகிட்டையும் பாசத்தை காட்டுது, இங்கிலீஷ் படம் டேரக்டர் மாதிரிலாம் யோசிக்குது. சாட்டு மட்டும் ஐ லவ் ஸ்வீட் வெயிட் பார்த்து விட்டு அதுக்கிட்ட போய் வர சீனா பாட்டுக்கிற. எஸ் சொல்டா மச்சான். ஏடா ரமேஷ், லூஸ் பையனா நீ? இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சலு? படிப்பு நல்லா படிச்சுக்கிறா, பார்க்கறதுக்கு அழகா லட்சணமா இருக்கா. டே அம்மா, துட்டு இருந்தா நம்மளாட்டெல்லாம் எவ்வளவு சகஜமா பழகுது. அத்த போய் வானான்னு சொல்றியடா? வானடா கண்ணு, அம்மா சொல்றத கேள்றா. கடவுளு ஒரு வாடி தான் கதவு தட்டுவாராம். டே, இவ நம்ம வீட்டுல வாழ வேண்டிய மகாலட்சுமிடா, அவளை ஒதுக்கிடாதடா. டே, இவ உன்னை நல்லா கொண்டு வருவாடா. அச்சே, உன்னை நான் என்ன கெஞ்சறது? நீ இவ்வளவுதான் கட்டிக்கிற சொல்லிட்ட. கட்டிப்பாமா. ஏன் டென்ஷன்? பார்க்காம பேசாமல் பண்ணுற லவ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. நீ இவ்வளோ யோசிச்சு லவ் பண்ணுற, நிச்சயமாக லவ் 100% சக்ஸஸ் ஆகும். டோன்ட் வரி, சியர் அப். தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா செத்து 20 நாள் ஆச்சு, இன்னும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு துருப்பை கூட அசைக்கலை. சார், யாராவது சொல்லிட்டு கொலை பண்ணுவாங்களா? விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். கிழிச்சிங்க, 20 நாள் ஆச்சு. சந்தேகத்து பேரில் இது வரைக்கும் ஒருத்தனையாவது அரெஸ்ட் பண்ணிக்கலா? அரெஸ்ட் என்னங்க, விசாரணை கூட பண்ணலை. நான் எங்கள் பசங்களை வச்சு இவரை கண்டுபிடிச்சிருக்கேன். இவர் அக்யூஸ்டா? இல்ல, சாட்சி. கொலை நடந்த ராத்திரி அங்கிருந்து ஓடினவரை இவர் கண்ணால பாத்திருக்காரு. இவரை கூட ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருப்பேன். என்ன, இவரையும் காலி பண்ணிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், அதிகம் பேசுறாரு சார். எது சார் அதிகம்? எங்க அப்பா எக்ஸ்எம்எல்ஏங்கிறதுனாலதான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. அதே சிட்டிங் எம்எல்ஏ வந்திருந்தா இந்நேரம் கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல. டென்ஷன் ஆகாதீங்க மிஸ்டர் அன்பு, நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க. ரத்னம், நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இவங்க ஏன் இங்க வர போறாங்க? இன்ஃபேக்ட், உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் அந்த கொலையை நடந்திருக்காது. உங்கள் அலட்சியம் எனக்கே சந்தேகத்தை கொடுக்குது. இனிமேல் இந்த கேஸை நானே தனியாக டீல் பண்ணிக்கிறேன். பெரியவரே, அந்த பையனை பார்த்தா உங்களால் அடையாளம் கட்ட முடியுமா? காட்டுவேன் சார். சார், நான் வேணா இவரை எங்கள் ஏரியா கூட்டு போய் எந்த பையன் பார்த்து அரெஸ்ட் பண்ணவா? தேவையில்லை, இந்த கேஸை நானே சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 10 நாள் லீவில் போய்ட்டு வாங்க. வணக்கம். வணக்கம். அண்ணா, பிரச்சனை சிறுசாக இருக்க மாதிரி தூக்கிடணும். பிரச்சனை பெருசாச்சுன்னு வைங்க, அது நம்மளை தூக்கிடும். நாம் போட்டது எக்ஸ்எம்எல்ஏவை, அவர் மாவன் கொடுக்குற குறைச்சல்ல கமிஷனர் இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதாரு. கமிஷனருக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சுண்ணே, என்னை எப்படி போட்டு குறைஞ்சாலும் நான் கலந்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் என் மேலே கோப்படக்கூடாது. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்த கிழமை வேற, அந்த பையனோட அங்காடலத்தை கரெக்டாக சொல்லுதான். கமிஷனர் எப்படியும் அந்த பையனை பிடிச்சிருவார், பார்த்துக்கிடுங்க. அந்த கிழவன் எங்கேங்கிறான்னு சொல்லுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். என்ன பேசுகிற ரவி? அந்த கிழமை எங்கே இருந்தா? பையனை போட்டால் பிரச்சனை விட்டது, பத்த விட்டு ஒவ்வொருத்தரை கொல்லியா? ரவி, பணத்துக்காக 1000 பேரை கொல்லலாம், ஆனால் பாசத்துக்காக எல்லாம் கொல்லாமல் இருக்க முடியாது. கமிஷனர் நம்ம ஏரியா பசங்களை எல்லாம் ரவுண்ட் பண்ண சொல்லிட்டாரு. எப்படியும் அந்த பையனை பிடிச்சிருவார். அந்த பையனை பிடிச்சிட்டாருன்னா ரவி மாட்டிக்கும். ரவி மாட்டினா நம்ம எல்லாருடைய கதையும் க்ளோஸ். நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும், பார்த்துக்கிடுங்க. வரணே. கேட்டில, அந்த பையன் இருக்கக்கூடாது. ஒரு உசுரை பழி கொடுத்தா தான் 4-5 உசுறு தப்பிக்கணும்னா கொடுத்துரு. நான் சொல்ல மாட்டானா? முருகா, ரவி பாசக்கார பையன்டா. பொடி பசங்களை போட்டு தள்ள பொருள் எடுக்கிறதே கேவலமாக நினைக்கிறான் போல. இந்த வயசில் காதலுக்காக கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னாலே நான் ஒத்துக்க மாட்டேன். என்னத்துக்கு அந்த பையன் இவ்வளோ பெரியதை காட்டுறான்? அவனை தம்பியா? முருகா, அந்த பையனை நீயே போட்டுரு. சின்ன தேவையில்லண்ணா, நானே போட்டுறேன். நம்புண்ணா, இத்தனை நாளாக ஒன்றை மாதிரி தான் நம்மண்ணே.
இனிமேல் அப்படித்தான். இந்த அண்ணனுக்கு உண்ண விட்டா யாரா இருக்கா? இது நம்ம சூழ்நிலை, தொழில் அப்படித்தான். போட்டுரு. சரிண்ணா. ஹலோ, யாருங்க? லக்ஷ்மி, நான் தான். அம்மா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. பிரியா இருக்கா? ஆ, பிரியாம்மா இங்கே தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம்மா, பிரியா அம்மா பேசுகிறாங்க. ஹலோ, பிரியா அம்மா பேசுகிறேம்மா. அம்மா, என்ன திடீர்னு? நல்லா இருக்கீங்கல்ல? அப்பா ஓகே தானே? ஆ, நல்லா இருக்கும். எக்ஸாம்ஸ் இப்போ முடியுது. இன்னும் டூ வீக்ஸில் முடிஞ்சதும் நீ உடனே கிளம்பி வர முடியுமா? அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. ஏம்மா, அப்பாவுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளமா? மன்னிப்பே கிடையாதா? இல்ல, எனக்கு சரியா மதிப்பு கேட்க தெரியலையா? சொல்லு, நான் இன்னும் என்ன செய்யணும்? உன் கால்ல விழணுமா? நான் ரெடி. பிரியா, நீ விலகி போற ரமேஷ், ஆனா என்ன வெறுக்கல. எனக்கு தெரியும், மூலாவ புரிஞ்சிக்காம நான் அன்னைக்கு அவசரப்பட்டேன். ஆனா அதே தப்ப நீ இப்ப பண்ணிடாத. உன் அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். என் அம்மா அப்பாவை கூட நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஆனா உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றது? இந்த நாதத்துல திருட்டு தான். என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் இப்ப யூஎஸ் போகணும். நாளைக்கு நீ வழக்கமா போற பஸ்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அங்கதானே நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். என் லவ்வை ஏத்துக்கிட்டு நீ அங்க வந்தா நான் கூட எப்பவுமே இருப்பேன். அப்படி நீ வரல, நான் திரும்ப வரமாட்டேன். எதுக்கு ஜீப்ல ஏறணும்? எம்எல்ஏ மட்டும் விஷயமா குப்பத்து பசங்களை ஏசி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. குப்பத்து பையனா? அவன் என் ஃப்ரெண்டு. நான் யார் தெரியுமா? கமிஷனர் அங்கிளுக்கு போன் போட்டா? என்ன போன் பண்றேன்? தெரிஞ்ச பையனு சொல்லுங்க. ஏங்க நினைக்கிறீங்க? கிளம்புங்க. உன் பின்னாடி அலையிறத பார்த்து எல்லாரும் லூசு பைத்தியோன்னு ஆள் ஆளுக்கு திட்டினாங்க. அவன் என்ன பெரிய இவனா? உனக்கு என்னடி குறைச்சல்னு சொன்னாங்க. எனக்கு தான் தெரியும், என் பக்கத்துல இருக்கும்போது எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ இல்லனா எல்லாம் இருந்தும் பெருசா ஏதோ இழந்த மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ரமேஷ், நாளைக்கு வந்துடு ப்ளீஸ். உள்ளார பூந்து பாரு, உருவான கண்ணு தேரு, ஆடாத ஆட்டம் போட அவதாரம் செஞ்சதாரு, போடாத வேஷம் போட்டு புதுசாக வந்ததாரு. எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட நல்ல பேரு. கட்டாய கல்விதான் கண்டிப்பா கேட்டுக்கோ, திட்டனா டைமுதான் எனக்கு இல்ல பாத்துக்கோ. Yeah.
என்னன்னா நீங்க தான் இதெல்லாம் தொடக்கூடாது இல்ல தேவையில்லைன்னு சொன்னீங்க தேவைப்படும்டா வச்சுக்க புரியலண்ணா அன்னைக்கு கொலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஊருக்கு அமுச்சு வச்சேன் இன்னைக்கு பார்த்தா கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குற எனக்கு ஏதாச்சும் உணனா நீ என்னை பார்த்துக்க மாட்டேன்னு நீ இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வாணண்ணா நான் வரேண்ணா ஜெயந்தி ஜெயந்தி மோடி மஸ்தான் வித்தைய காட்டுற இன்னைக்கு முடிச்சிடுறோம் கதை. ஜெயந்தி என்னங்க இந்த சட்டையை துவைக்க போட்டுட்டு சாப்பாடு எடுத்து வை. சரி சாப்பிட வாங்க. கரன்சி இன்னைக்கு கறந்துட வேண்டியதான். ஒரு பாக்கெட்டு தானே இருக்கு, இதுக்குள்ள தானே வச்சோம், நீ வச்சதை பார்த்தமே. ஐயோ இனிமே புரியலையே என்ன பண்றோம். துப்பத்தலையும் துப்பலாம் என்னடா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்ன உண்மை தெரியணும்? நைட்டு உன் செட்டப் பாக்கெட்டுக்குல வைக்கிற பணம் மிட் நைட்ல எங்க போகுது, மறுபடியும் உன் செட்டப் பாக்கெட்டுக்கு காலையில எப்படி ரிட்டர்ன் வருது? பாக்கெட்ல வச்சது பாக்கெட்ல தான் இருக்கும். இல்லையே நான் கை விட சொல்ல காலியா இருக்குதே. என் செட்டப் பாக்கெட்ல கை விட்டா எப்படி இருக்கும்? என்ன
உன் பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு பாடுறா. என் பேண்ட் பாக்கெட்லயா? ஆமாண்டா, உன் கண்ணு முன்னாடி பணத்தை என் சட்டை பாக்கெட்ல வைப்ப. ராத்திரி நீ தூங்கினதுக்கு அப்புறம் என் சட்டை பாக்கெட்ல இருக்கிற பணத்தை உன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருவேன். காலையில நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடியே உன் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து என் சட்டை பையில வச்சுக்குவேன். எப்படி? என்ன கொப்படி? ஏப்பா இப்படி இருக்க? திருடங்கையில் இருக்கிற பணம் தான் சேப்டி. அப்போ நான் உன்னை வெறும் சோத்தாமிங்கன்னு தான் நினைச்சேன். நான் இன்னைக்குதான் தெரியுது உனக்குலயும் ஐடியா பண்ணிருக்கிறான் பார். பயங்கரமான ஆளுமா. அப்பாவை பத்தி இவ்வளவுதான் தெரியுமா? பின்ன என்ன? உன் பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு பாரு. சில்லற வச்சிருக்கியா? கை விட்டு பாருறா. என்ன கையை விடு, கையை விடுன்னு. என்ன பாத்து சாவி? வாசல்ல போய் பாரு. என்ன ஓவர் பில்டா பாருக்குத? அம்மா தள்ளே பழைய டிவி சுட்டி தான் வாங்கி வச்சிருப்பானோ. நீ ஒரு மாசமா நல்லபடியா நடந்துக்கிறேன்னு உங்க அம்மா சொன்ன, நானும் பார்த்தேன். நீ மாறிட்டடா. எப்போ நீ நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ உனக்கு உதவ வேண்டியது என் கடமை. டேய், நீ சந்தோஷமா இருந்தா தாண்டா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். இதை பா, இனிமே நீ இந்த மீன்பாடி வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம். என்ன, ஆட்டோ தான் ஓட்டணும். ஓகே, பாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா, நான் இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கிற. என்னடா அப்பா மகனுக்குள்ள? போ, ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு போ. அம்மா, யாரும் என்ன மீன் பண்ணி கூட முடியாதுல்ல. டே ரமேஷே, என்ன குமார், ஆட்டோ புதுசா? ஆமாக்கா. ஆ, டே ரமேஷ். நே ரமேஷ். ஏய், என்னடா புதுசா? ஆமாண்டா, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. வா ரமேஷ், ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலாம். இதோ இரு. நே ரமேஷ். ஏய், சூப்பரா இருக்கு குமார். புதுசு மச்சான், டிவிஎஸ் கம்பெனி லேட்டஸ்ட் மாடல். இங்க பாரு, செல்ஃப் ஸ்டார்டர், செல்ஃப் ஓன் சார்ஜர், வாட்டர் கேன் ஸ்டாண்டுன்னு. வேலைக்கே ஆக மாட்டேன் நினைச்சேன். அப்ப என் வாழ்க்கையில விளக்கி வச்சுட்டான். ஏறு மச்சான், இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம சல்பி மீனாகிட்ட ஒரு குல்பி வாங்கிட்டு வந்துடுறேன் மச்சான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டா. பெத்து வளர்த்து கூடவே இருந்த எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்குது. நல்ல வேலை மச்சான், கடவுள் சீக்கிரமா எங்க அப்பா புரிஞ்சுக்க வச்சிட்டாரு. ஆனா உனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன புரியணும்? அதான் அந்த பிரியா மேட்ரு, அவளைத்தான் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா. ஏ, அதை விட்றா. என்ன அதை விட்றா, இதை விட்றான்னு? அந்த பொண்ணு டென்ஷனால என்னடா தப்பு இருக்குது? எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு பையன் கையில காண்டம் வச்சுட்டு கூப்பிட்டா டென்ஷனா தாண்டா செய்வாங்க. டென்ஷன் ஆகலன்னா தாண்டா தப்பு. அதுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாளா? டேய், எல்லாம் சிச்சுவேஷன் தான் மச்சான். சண்டையில காதல் வரலான்டா, ஆனா காதலிச்சதுக்கு அப்புறம் சண்டை வரக்கூடாது. நமக்குள்ளே பேசிக்குவோமே. உன் ரேஞ்சு என்ன, அந்த பொண்ணோட ரேஞ்சு என்ன? எத்தனை வாட்டி உன்னை பார்க்கறதுக்கு வீட்டாண்ட வந்துருக்குது. உன் மேலே நம்பிக்கை இல்லாமடா, நீ எங்கே கூப்பிட்டாலும் உன் கையை பிடிச்சி பின்னாடியே வந்தது. நல்ல பொண்ணு மச்சான், உன் மேலே உசுரே வச்சிருக்குது. டே, இப்போ இந்த வண்டியில் பூவை ஏற்றினா பூ வாசனை வருமாம்மா. இதே கருவாடை ஏற்றினா கருவாடு நாற்றம் வரும். இதே குப்பையை ஏற்றினா குப்பை வண்டி ஆயிரும். ஏற்றின பொருளை ஒரு வாட்டி இறக்கி விட்டு கழுவுனா நாற்றம் போயிட போகுது. மேட்ரே வண்டியில இல்லம்மாமா, ஏத்துற பொருள்ல இருக்குது. அதனால உன் மனசுல இருக்கிறனா தூக்கி போட்டுட்டு போய் ஆகுற வேலையை பாரு. எனக்கு தெரிஞ்சு இனிமே அந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கையில சன்னு, சூரியன், டார்ச் லைட்டு, டியூப் லைட்டு எல்லாமே. புரியுதா? இப்போ என்ன பண்ணுன்னு சொல்ற? நேரா போ மச்சான், அந்த பொண்ணுக்கு நீ வாங்கின பொருள் எடுத்துட்டு போயிட்டு பாரு. தப்பு யாரா பண்ணல, ஆனா மன்னிக்கணும், அதான் மனுஷன். புரியுதா? காயிலாங்கடா, நானே கரெக்ட் ஆயிட்டேன். உனக்கெல்லாம் என்னடா? என்னடா, எல்லாம் சரியாயிரும் மச்சான். ஆல் தி பெஸ்ட். ஒரு உசுர பழி கொடுத்தாதான் நாலஞ்சு உசுர தப்பிக்கணும்னா கொடுத்துரு. பாசக்கார பயன்டா, பொடி பசங்களை போட்டு தள்ள பொருள் எடுக்கிறது கேவலமா நினைக்கிறான் போல.
சொல்லுங்க. அப்படித்தான் ஓட்டு. இரு வந்தார, வந்துருவான்ல. வந்துருவான். என்னடா ஏதாச்சும் ஒண்ணுனா நீ என்னை பார்த்து மாட்டேன்னு. நீ இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வாணன. Thank you.
நான் என்றும் போல வாழ உன் காதல் போதும்.